பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதியுங்கள், ஆனால் உங்களுடைய செல்வம் உங்களுடையது அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அது மக்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய நியாயமான தேவைகளுக்கு வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள். மீதியுள்ளதை சமூக நன்மைக்கு பயன்படுத்துங்கள். களங்கமற்ற அன்பு இருக்கிறதென்றால் சொத்துடைமை உணர்ச்சியே கொஞ்சமும் இருக்க முடியாது. நமது உடல்தான் நமது கடைசி உடைமை. ஆகவே உடைமை உணர்ச்சியே கொஞ்சமும் இல்லாத ஒரு மனிதன் தான் களங்கமற்ற அன்பு காட்ட முடியும். ஒரு பொருள் முதலில் திருடப்படாததாக இருக்கலாம், ஆயினும் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும் போது அதை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் அதை திருட்டு சொத்தாகவே மதிக்க வேண்டும். இதை நடைமுறையில் பின்பற்றுவது கஷ்டம் என்று வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் இதில் அறிவுக்கு எட்டாதது எதுவும் இருப்பதாக சொல்ல முடியாது. தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளையா? என்ன நம்பவே முடியல. எனக்கு இந்த நிலைமை வரும் யாராவது சொல்லி இருந்தா நானே நம்பி இருக்க மாட்டேன். ஐயோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. ப்ளீஸ் வாங்க சார், உட்கார். ஆமா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க? தற்கொலை செய்ய முயற்சித்ததுக்காக என்ன போலீஸ்ல பிடிக்க போறீங்களா? சேச்சே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. வாழ தெரியாதவங்களுக்கும் வாழ வகையேற்று போனவங்களுக்கும் வழிகாட்டதான் என்னுடைய லட்சியம். ஆமா, உங்க பேரு? தெய்வசிகாமணி, சொந்த ஊர் மெட்ராஸ். ஆமா, தற்கொலை செய்திருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தது? வந்த கஷ்டம் ஒன்னா ரெண்டா? வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த எனக்கு திடீர்னு வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் வந்துருச்சு. என் சொத்தெல்லாம் இருந்தடம் தெரியாம போயிடுச்சு. நான் வாழ்ந்த நாள்ல சீரும் சிறப்புமா கல்யாணம் செஞ்சு கொடுத்த என் தங்க கூட நான் தாழ்ந்த நாள்ல என்னை திரும்பி பார்க்க அந்த நிலையில என் மனைவியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு எங்க போனோம்னு தெரியாம புறப்பட்டு. தங்கிறதுக்கு உள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தருக்கு இடம் கொடுத்து அவன் குளிக்கிற சமயத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. திருநெல்லை
எனக்கு போன வேற இடம் பாரு. ஐயா, அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. சும்மா இருங்க, இந்த சத்திரம் கட்டினதே இவர்தாங்க. யாரு இவரா? உனக்கிற பைத்தியமா ஒழிச்சிருக்கு. இவரை போய் தங்க கலத்த மாணிக்கவாதம் படினு சொல்றீங்க. இப்படி வேற எங்காவது போய் உடைய வைக்காத, போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க. ஐயா தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளைய பத்தி அவர் மனசுல வச்சிருக்க மரியாதை அப்படியே. பணத்திலும் சுகத்திலும் வாழ்ந்த எனக்கு பாடுபட்டு பழிக்க தெரியல. வறுமையிலும் பசியிலும் வதப்பட்டு நொந்து போன என் மனைவி அவ வாழ்க்கைய முடிச்சிட்டா. என் குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் ஊரூரா அலைஞ்சேன். அவர் வாழ்க்கை எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஒரு நாள் குன்றத்தூர் கோவில்ல ஒண்ணுமே புரியல. நாளைக்கு ஏதாவது தகராறு வந்தா யார் வம்புக்கு நிக்கிறது? இங்க பார், பேசாம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு ஒப்படைச்சிருவோம். வேண்டாங்க, கடவுளா பார்த்து நம்ம கொடுத்திருக்க, நாமே கொண்டு போய் வளர்ப்போம். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம், எப்படியாவது போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மகனை நீங்க சந்திக்கலாம். அன்பு, இரக்கம், காருண்யம் இவைகளை நம்பி நீங்க இழந்த பணத்தை அறிவார திரும்ப பெறலாம். அதுக்கான வழியை நான் காட்டுறேன். நேரான வழியில போனா உங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் எனக்கும் ஏற்படும். இந்த வழியில் வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு.
ஆதித்த வாசகம் உள்ள இப்ப நீர் லட்சாதிபதி. எதையும் சாதிக்க முடியும் உங்களால. யோக்கியனா இருந்து நீர் வாரி கட்டிக்கிட்ட சுகந்தா என்ன? யாரையா ஆதரிச்சாங்க? இப்ப பாத்தீங்களா, உங்களை கேவலப்படுத்தின அதே உலகம் இப்ப உங்க காலடியில கிடக்குது. இருக்கலாம், ஆனா ஊரை ஏமாத்தி அரசாங்கத்தின் கண்களை மறைச்சு சம்பாதிச்ச பணமாச்சே இது. இந்த நேரத்துல பிடிபடுவோமோ? எப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டி வருமோன்னு நினைக்கும் போது தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. இப்படி தினசரி அணு அணுவா சாகிறத விட அன்னைக்கு ஒளியா செத்துருக்கலாம். தெய்வ சிகாமணி, இந்த 20 வருஷங்களா நான் பெற்ற வேதனை போதும். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. மாணிக்க வாசகம் பிள்ள, அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுடுவேனா? வாழ்ந்தா இந்த சுகபோகத்துல வாழணும், இல்ல சிறக்கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு கணக்கு வழக்குகளும் உங்க பேர்ல தான் இருக்கு. குட் மார்னிங் சார். வா பக்ரி. பாம்பே ரூட்ல செக்கிங் ரொம்ப கடுபடியா இருக்குது, இன்னைக்கு லாரியை எடுக்க வேண்டாம் சொல்லிட்டேன். ஒரு முட்டாளை வேலைக்கு வச்சுக்கிட்டா உருப்பட்டாப்புறதான். ஏன் ட்ரெயின்ல அனுப்புறதுக்கு இல்ல உங்களுக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டு எதுக்காக கேட்கணும்? உனக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறேன். ஓ வெரி குட் சார். மோகன்தா. என்னப்பா? திருச்சியில பரமசிவம் பிள்ளை இல்ல, அவருடைய மகன் ரகுநாத அமெரிக்காவில இருந்து வர்றானா? நான் போய் பார்க்கலான் இருக்கேன், நீ வரையாப்பா. இல்லப்பா, என்னால முடியாது, எனக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. என்னமோ நீயும் விழுந்து விழுந்துதான் படிக்கிற. மோகன்தா, என்னுடைய அனுபவத்துல படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்பா, காலம் நேரம் சரியா இருக்கிற வரைக்கும் இந்த வரட்டு வேதாந்த எடுபடும். என்ன இருந்தாலும் என்னைக்கும் படிப்புக்கு தனி மதிப்பு உண்டு. இவரு தெரியுமா? இவர் தான் மிஸ்டர் ஜெய ஸ்ரீராமணி, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட், மெட்ராஸ்ல பிரபல இரும்பு வியாபாரி. பெரியசாமி சௌக்கியமா இருக்கியா? இருக்கிறேன் ஐயமா. இந்த ஏழைய மறக்காம இருக்கிறீங்களே, அதுவே போதும். என்ன பெரியசாமி இப்படி சொல்ற? ஒன்னு நான் மறந்துட முடியுமா? நீ வந்து எனக்கு சின்ன வயசுல கடல உருண்டை கொண்டாந்து கொடுப்பிய ஞாபகம் இருக்குதா? இப்ப கூட கொண்டாந்து இருக்கிறேன். பெரியசாமி, இதுதான் என்ன? இது வேலைக்காரன் லட்சணமா இல்லையே, போய் வேலை பார்ப்போம். அன்பர்களே, விருந்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். நம் நாட்டிலிருந்து மேல் நாட்டுக்கு படிக்க போகும் மாணவர்கள் அந்நாட்டின் பண்பாட்டையும் படித்து ஒருவராக சென்றவர் இருவராக திரும்பி வருவதும், சிலர் மூவராகவும் வருவர், அதாவது குழந்தையுடன். நம்முடைய ரகுநாதன் அவர்கள் கல்வியை கற்றறிந்து தொழில் துறையை பற்றி நன்குணர்ந்து தாய்நாடு திரும்பி இருக்கிறார். தொழில் வளர்ச்சியில், செல்வத்தில், செல்வாக்கில் அவர் தமிழ்நாட்டின் ராக்பலராக திகழ வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன். ரகுநாதனை பற்றி இப்படி அதிக நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் சாப்பாட்டுக்கு நேரமாகிவிடும். அதனால் கூட நிறுத்திக் கொள்கிறேன். ஏன் சார் இலையை மூடிட்டீங்க? பசி இல்ல சார், தமிழ ஐஸ் வாட்டர் போடுங்க. என்ன சார் சும்மா இருக்கீங்க, சாப்பிடுங்க. எனக்கு சக்கரை வியாதி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். நீ சாப்பிடுப்பா.
ஹலோ டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போடலாங்களா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? ஆமா சார், விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, கண்டிப்பா போட்டுக்கணும். வேடிக்கை இருக்குது டாக்டர், சும்மா நின்னுகிட்டு இருந்த எனக்கே இன்ஜெக்ஷன் போடணும்னா ராத்திரி பகலா எந்திரம் மாதிரி வேலை செய்துட்டு இருந்தாங்களே எங்க வேலைக்காரங்க, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? அது வந்து சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார், இந்த மாதிரி மருந்து செலவழிக்கிறது எல்லாம் கிரிமினல் வேஸ்ட் டாக்டர். எஸ் சார், குட் நைட். குட் நைட். குட் நைட். எஸ் ஐயா, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் இப்ப எதுக்கப்பா? ஐயா ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, அலுப்பு அசதி இருந்தா போயிடுங்க. ஏன்பா? என்ன பார்த்தா களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா. யோ, நீ தாயா காலையில இருந்து ஓடி ஆடி உடம்பெல்லாம் விட விட நடுங்குது, நீ சாப்பிடு. ஐயா சாப்பிடு. எப்படி இருக்குது? தேவாமிரதமா இருக்குங்க. சரி சரி போ. என்ன பெரியசாமி? ஆமா, இன்னைக்கு காலையில அப்பா உன்னை கோச்சுக்கிட்டாங்களே, ரொம்ப வருத்தப்பட்ட இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க யஜமா, அப்பா உங்க மேல உசிரியே வச்சிருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன் யஜமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க யஜமா, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். யஜமா படுத்துங்க, நான் காலை முக்கிறேன். என்ன பெரியசாமி காலை பிடிக்கிற? ஆமாங்க ஏஜமா, இதுதானுங்களே என் வேலை. உங்க தாத்தா உங்க ஐயா இவங்களுக்கெல்லாம் இந்த பெரிய சாமி காலை அமுக்கனாதானே தூக்கம் வரும். புரிஞ்சுக்கிடுவா? ஆமா, உனக்கு இப்ப என்ன வயசு? 80 மேல ஆச்சுங்க ஏஜமா. இவ்வளவு பெரியவர் என் காலை பிடிக்கிறது பாவம் இல்லையா? அப்படி சொல்ல முடியுங்களா? பாவ புண்ணியத்தை பார்த்தா இந்த பழ போன வயிறு ஒண்ணு இருக்குதுங்களே. உட்கார் சொல்றேன். ஆமா, இந்த தள்ளாத வயசுல உன்னை கவனிக்க யாருமே இல்லையா? வீட்டுல ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, பின்ன கூலி வேலை செய்யறாங்க, ஒவ்வொருத்தனுக்கு 7-8 பிள்ளைங்க, அவனுங்க எப்படி என்ன காப்பாத்துவாங்க? அதுமா கொஞ்சம் இரு. இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. வயசு காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் உனக்கு நான் அந்த பணத்தை கொடுத்துருக்கேன், எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டேன். செய்யக்கூடாது, நல்லா இருக்கணும். ரகுநாதா, ரகுநாதா, நீ ஏன் இன்னும் தூங்கல? தூக்க வரலம்மா. நீ சரிய கூட சாப்பிடல. ஏப்பா பசிக்கலமா? பசிக்கலையா? டாக்டர் வந்தாரே, அவர்கிட்ட சொன்னியா? பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்த ஏழைங்க அடிச்சு வரட்டினார் அப்பா. பசி எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிடுறாம்மா, வேடிக்கை தமர். ரகுநாதா, அங்கே நடந்த இந்த சாதாரண விஷயத்துக்கா நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுற? எதுமா சாதாரண விஷயம்? நம்ம வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்க யாராவது வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்களா? சாப்பாட்டை வீணாக்குறது நாகரிகம் நினைச்சாங்க. அதே நேரத்துல தெருவில் நின்றுகிட்டு இருந்த ஏழை ஜனங்களுக்கு ஒருபடி சோறு கூட கிடைக்கல. இது நினைச்ச வேதனையா இல்லையாமா?
அப்பாடா, நாளைக்கே அந்த ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது. அவ்வளவுதானே, நீ கண் முடிச்ச உடம்புக்காகாது, தூங்கப்பா. என்னப்பா சின்ன பிள்ளை போட்டு கேட்கிறேன் தம்பி? ஆடாதப்பா, ஆடாதா, ஆடாதப்பா. இந்த பாரு, இந்த பாரு, ஆட கூட ஆட கூட. ஆமா, என்ன தப்பு செய்த? அப்பா வந்து ஏன் அடிக்கிறாரு? சோறு வேணும்னு கேட்டதுக்கு அடிச்சாரு. ஏய், இப்படி வா. பசிக்குதுன்னு கேட்ட பிள்ளைக்கு சோறு போடாம ஏன் படிச்சேன்? மத்தியானம் தான் குழு குடிச்சோம், மறுபடியும் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி பசிக்காதா? போட வேண்டியதானே சோறு? இருந்தா தானுங்களே எஜமா போடுறது. அப்படின்னா இந்த குழந்தை பட்டினியாவா கிடக்குறது? இவன் மட்டும் இல்லைங்க, மத்த ரெண்டு குழந்தைகளும் பட்டினி தாங்க. என்ன அவர் என்னங்க செய்வாரு பாவம்? 20 ரூபாய் சம்பளத்துல அஞ்சு பேர் மூணு வேளையும் சாப்பிடணும்னா நடக்குங்களா? இதுங்களை நல்லா வச்சுக்க முடியலையேங்கிற ஆத்திரத்துல நான் எஜமா இவரை நான் அடிச்சுட்டு. என்னப்பா அது வேடிக்கை? எங்க அப்பா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்து எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் எவ்வளவு வருஷ கணக்கா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, நேரம் எல்லாரும் அங்க வந்து சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? பெரிய பெரிய பணக்காரங்க அதிகாரிங்க எல்லாரும் அங்க வந்து சாப்பிடும் போது நாங்க அங்க வரலாங்க. அது தப்புங்க. தப்புன்னு நீங்களே வச்சுட்டு உங்க பிள்ளை குட்டிங்களா சாப்பிடுக்கிறீங்களா? நான் குறை சொல்றதா நீங்க நினைக்க கூடாது. அந்த பக்கம் யாருமே தலை காட்டக்கூடாதுன்னு பெரியய்யா நேத்தே உத்தரவு போட்டாரு. பெரியய்யா மேல நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். என்ன, நாங்க ஏழைங்க, கஷ்டப்படுறதுக்காகவே கடவுளால படைக்கப்பட்டவங்க. அவ எங்க தலையில அப்படி எழுதி இருக்கும் போது அங்க யாருங்க குத்தம் சொல்றது? கடவுளா உன்னை ஏழையா படைச்சிருக்கிறாரு? இல்லவே இல்ல. நான் மனசு வச்சா அவனுக்கு 10,000 or 20,000 கொடுத்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட முடியும். அப்ப கடவுள் நேரம் இங்க வந்து நான் அவனுக்கு ஏழையா படைச்சிருக்கிறேன், நீ அவனுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு என் கைய பிடிச்சு தடுத்துருவாரா? கடவுள் தடுக்கிறாரே இல்லைங்களா? ஆனா நீங்க கொடுக்கற அந்த பணத்தை வாங்க கூடாதுன்னு என் மனசாட்சி தடுத்துருங்க. ஏன், வாழ்நாள் பூரா ஏழையாவே இருந்து அல்லல் பட்டு சாவணும்னு நினைக்கிறியா? நீங்க கொடுத்தா என் ஒருத்தருக்கு தானே கொடுக்க போறீங்க? நாடு எத்தனையோ லட்சம் பேர் இந்த ஒருவேளை கண்டிக்க வழி இல்லாம புழுவா துடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாரு கொடுக்க போறாங்க? நாடே கஷ்டப்படும் போது நான் ஒருத்த மட்டும் நீங்க கொடுக்கிற பணத்தை வாங்கி சுகப்படணும் நினைக்கிறது சுயநலம் இல்லைங்களா? தப்பு இல்லைங்களா? பல பேர் கஷ்டப்படும் போது சில பேர் மட்டும் சுகப்படுறது நியாயம் இல்லைங்க. எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டு, நான் படிச்ச கல்லூரியில எந்த பேராசிரியரும் இதை எனக்கு சொல்லல. உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு. எல்லாருமா மேல வாங்க. நிஜமா? எல்லாரும் மேல வாங்க. உக்கார், உக்கார், உக்காரமா, உக்காரமா. யாரப்பா உன கீழே உட்கார சொன்னது? எழுந்துரு, எழுந்துரு, இப்படி வா. அங்க உட்கார நேரத்துல அப்படி உட்காரப்பா. ஜம்முன்னு உட்கார. நீ உட்காரமா. என்ன மறுபடியும் எழுந்துட்ட? உட்கார், இதெல்லாம் சாப்பிடுங்க. என்ன தம்பி, இங்க வா. என்ன பேரு? மிட்டாயா? மிட்டாயிருந்தா கேக்கு, கேக்கு. இந்தா இப்படி, இந்த தம்பி உனக்கு, நீ சாப்பிடு. கையில கையிலு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? முழுக்குல பிஸ்கட் வச்சுக்க. உனக்கு ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இங்க பாக்கலாம், நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடு தம்பி. அப்பா பா, இன்னைக்கு உங்க குடும்பமே பட்டினிப்பா. அதுக்காக ஏஜமா மன்னிச்சிருக்க ஏஜமா, மாட்டேன்னு
அப்பா அப்பா, அவன் குடும்பத்தோட கஷ்டப்படுறான்ப்பா. அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் வாய்க்கும் வயசுக்குமே எட்ட மாட்டேங்குது. வேலைக்கு தான் சம்பளம் ஒழிய தேவைக்கு இல்லப்பா. அவன் பத்து பிள்ளைய பெத்துக்குவான், அதுக்காக நாம சம்பளத்தை வசத்திட்டே போக முடியுமா? அப்படி சொல்லலப்பா. நாம அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுத்துருந்தாரு, நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அது அவனோட நின்று போகாதே. இன்னைக்கு தோட்டக்காரனுக்கு, நாளைக்கு வேலைக்காரனுக்கு, அப்புறம் சமயக்காரனுக்கு, அப்புறம் வெளியே இருக்கிற கூர்க்காவுக்கு, இப்படி முடிவு இல்லாமலே போயிட்டு இருக்கோம். இங்க பாருப்பா, தர்ம சிந்தனைங்கிறது கப்பல்ல விழுற ஓட்ட மாதிரி, நாளடவுல கப்பலையே முழு கடிச்சிடும். அப்பா, இந்த உலகத்துல தோன்றிய மகான்கள் எல்லாருமே தர்மத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சொல்றவனுக்கு சிரமம்ப்பா, செய்யறவனுக்கு தானே தெரியும் அந்த சிரமம். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம சொத்து பூராவும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடுவோம், அப்புறம் உலகத்துல ஏழையே இருக்க மாட்டானா? நாம மட்டும் கொடுத்தா போதுமாப்பா. இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தராவது உபாரம் செய்ய முன்வந்தா நல்லதான் இருக்கும், நாடும் செழிக்கும். எவன் கொடுப்பான்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மத்தவங்களால முடியுதோ இல்லையோ, நாமாவது முயற்சி செய்து பார்க்கலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? நமக்கு இருக்கிற சொத்து நாளில் ஒரு பகுதியை ஏழைங்களுக்காக செலவிடுங்கன்னு தான் சொல்ற. முடியாது. பரம்பரை பரம்பரையா பாதுகாத்த சொத்தை நீ சொல்ற எங்கிட்ட வாரி இறைச்சிட முடியாது. அப்படின்னா பெற்ற மகனை விட பணத்து மேலதான் உங்களுக்கு பாசம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, நீ சொல்ல வைக்கிற. அப்பா, ஆயிரம் சம்பாதிக்கலாம், ஒரு மகன் கிடப்பானா? ஆயிரம் மகனை சம்பாதிக்கலாம், பணம் கிடைக்குமான்னு மாற்றி சொல்லடா. அப்பா, இனிமே உங்ககிட்ட பேசப்படுவீங்க. சுயநலங்கிற பெருநெருப்பு உங்க உள்ளத்துல கொழுந்து விட்டேன். சுயநலம் தான் ஊர் குழச்சி ஓட்டாண்டிய போகணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல. ஆசை வழி வருவதெல்லாம் துன்பமாகும், அன்பு வழி வருவதெல்லாம் இன்பமாகும், செல்வமென்று வருவதெல்லாம் கொடுப்பதற்கே உள்ளமென்று இருப்பதெல்லாம் தருவதற்கே எரிகின்ற வீட்டில் எடுக்கின்ற வேகம் இருப்பதை அள்ளி கொடுப்பதில் வேண்டும். லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி பாரினுக்கு அனுப்பி படிக்க வச்ச தகப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன குடிமொழிக்கப்படும் இல்ல கேட்கிறேன். அது அவரை சொல்லி குத்தம் இல்ல, நான் பெற்ற பிள்ளை இப்படி செய்திருப்பானா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனை பார்க்காம என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப என்ன உண்ணாவிரதம் இருக்க போறியா? இரு இரு. எங்க சார்? எங்கேயாவது போப்பா. இல்ல சார், காலையில இருந்து மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு, மெட்ராஸே பத்து தடவை சுத்தி வந்தாச்சு. நீங்க எங்க தான் போக போறீங்க? எங்க போறதுன்னு எனக்கே தெரியல, எங்கேயாவது போப்போம். பெட்ரோல் ஆகிப்போச்சு, பெட்ரோல் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்குறேன்.
ஜனங்கள் தெருவிலையும் பிளாட்ஃபார்ம்லயும் உட்கார்ந்துட்டு சமைக்கிறாங்க. என்னது இந்த ஜனங்கள் எல்லாம் பங்களா வாசியான ஜாலியாயிட்டு பிக்னிக் கொண்டாடி விட வரணும். சாயங்காலம் ஆனதும் பங்களாக்குள்ள போய் கலையும். ஏன்பா இவ்வளவு சுகாதார குறைவா உள்ள இடத்துலயா சாப்பிடுறது வேடிக்கையா? அது என்னப்பா சாரா நீங்களோட ராஜ்யம் தானே? ராஜ்யமா? எங்களோட ஊர் அதான நேட்டிவ் பிளேஸ். என்னுடைய சொந்த ஊர் திருச்சினாப்பள்ளி. நான் ரொம்ப நாள் அமெரிக்கால இருந்துட்டு இப்பதான் சமைக்கணும். நீங்கள் கிண்டல் செய்யறாக்கும் நான் தப்பா நினைச்சேன். சாரே ஈ ஜனங்கள் வசிக்கிற ஸ்தலமே இது தானே. ஈ ஆட்கள் இவ்வளவே பிறந்து இவ்வளையே வளர்ந்து இவ்வளையே சாகன்னு பாபப்பட்ட ஜென்மங்களான. சாரே ஈ கிருஷ்ணகுட்டி உண்டெங்கில் ஈ ஜனங்களுக்கெல்லாம் சாய் என்ன கிட்டும்? ஞான இல்லைங்கில் அதுவும் இல்ல. ஐயோ பாவம், இது ரொம்ப கொடுமைப்பா. ஆமா இவங்களால எப்படி இந்த இடத்துல நிரந்தரமா வசிக்க முடியுது? திடீர்னு ஏதாவது மழைகிட வந்துட்டா என்ன செய்வாங்க? கொடை பிடிக்கும். சாரே மழையும் பையனும் அடிக்கிற காலத்தில் பட்சி ஜாலங்கள் எல்லாம் எங்கன போகும் எவ்வளவு போகும் நீங்கள் அறியோ? அது மாதிரியான இனி ஆட்கள் எல்லாம் கிடைக்கின்ற கட்டடங்களில் அடங்கி ஒடுங்கி நடுங்கி முடங்கி கிடக்கும். ரொம்ப பரிதாபம். ஏ சாரே ஈ பாவம் பரிதாபம் பறையாணாக்கள் நிறைய உண்டான உபகாரம் செய்யனால விடண்ட? நான் அதுக்கு சொல்லலப்பா. நம்ம நாட்டுல எவ்வளவோ வள்ளல்கள் இருக்காங்க, கத்திருந்த மேதைகள் இருக்கிறாங்க. இவங்க நிலைமையை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இவங்களுக்கு உதவி அவங்க கிட்ட எதிர்பார்த்தாங்க. சாரே சாரே ஞானம் இ பிளாட்ஃபார்ம் வாசிகள் அத்தனை பேரும் ஒண்ணு கூடி ஒரு திவசம் ஒரு பெரியாளை கண்டு எங்களை கஷ்டமெல்லாம் பரஞ்சு அயால எங்க வரைஞ்சு அறியும் என்ன சொன்ன? ஏடா ஈ தேசத்தை எந்த ஐயல கொடு ஞான் கண்காணிக்கும்னு பரஞ்சு. அரே ஈ தேசம் என்றா மாங்காயா தேங்காயா கையில எடுத்து கொடுக்க? அரே ஞான் பரஞ்சது உங்களுக்கு அர்த்தமாயோ? புரிஞ்சுதுப்பா. அரே ஞான் எந்த ராஜ்யத்தை விட்டு வந்து பல கொள்ளவாய்? ஞான் மலையாளம் வரணும் போய் தமிழும் வரணும்ல. ஏதாவது மிஸ்டேக் புரிஞ்சுங்கில் சமிக்கணும். இந்த வியாபாரம் கெட்டு கடை ஞான் வரட்டே. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க சார். இதோ பெட்ரோல் ஊத்துறேன். பரவாயில்லப்பா, என்ன சார்ஜ் ஆச்சு? 27 ரூபா 50 நயா பைசாங்க. சார் சில்லற இல்லைங்களே. பரவாயில்ல வச்சு. தேங்க்ஸ். சாப்பிட்டு 3 நாள் ஆகுது ஐயா, ஏதாவது காது விடுங்க. ஏப்பா தயவு செய்து இந்த ஆளை மன்னிச்சிருங்க. ஏதோ வறுமையின் கொடுமையினால இப்படி தவறு செய்துட்டார். மிஸ்டர்,
ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனிதன் தவறு செய்யக்கூடாதுன்றத வலியுறுத்துறது தான் சட்டம். சட்டத்துக்கு இதயம் கிடையாது, ஆனா சட்டத்தை ஆடுறவங்களுக்கு இதயம் இருக்கு. நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க படிச்சவரா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதிகமா விளக்க வேண்டியதில்லை. சட்டத்தை எங்க இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது. பர்ச கோர்ட்ல வந்து வாங்கி ஸ்மால் ரிக்வெஸ்ட். அந்த ஆள் கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேச எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? ஆல் ரைட், தேங்க்யூ. உன் மேல பரிதாபப்பட்டு தானே பணம் கொடுக்க வந்தேன், அதுக்குள்ள ஏன் அப்படி அடிச்சு படிச்சேன்? நீங்க அதிகமா கொடுத்தாலும் நாலு அளவுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. எனக்கு தேவை 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா, நான் பெத்த ஒரே மகன், காய்ச்சல்ல துவண்டு போனா. இந்த நாள் மூணு கண்ணை இன்னும் திறக்கவே இல்லை. மருந்து வாங்க கையில பணம் இல்லை. நான் திருட இல்லைங்க, எனக்கு திருடையும் பழக்கம் இல்லைங்க. ஐயோ பாவம். ஏன்பா, உன் நிலைமையை பத்தி எங்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா. 10 ரூபாய் என்ன, 20 ரூபாய் கூட கொடுத்துருப்பேன். அன்பு நிலையம்னு போரடு மாட்டி இருந்த வீட்டிலேயே என்ன அடிச்சு விரட்டினாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? சரி சரி, நடந்து நடந்து போச்சு. உன் மகன் எங்க இருக்கிறான்னு எங்கிட்ட சொல்லு, அவன் உயிரை நான் காப்பாத்தேன். ஐயா ஐயா, நீங்க என் மகனை மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா என் உயிரையே உங்களுக்கு நான் குட்பையா. சரி, உன் மகன் இருக்கிற இடத்த சொல்லு முதல்ல. உங்ககிட்ட நான் பரிசடிச்சேன் பாருங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா அங்க ஆப்பக்கார சின்ன கண்ணு குடிசை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தானுங்க எம்மா அனாதையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு உடம்பு? சீச்சட்டியாட்டும் பொதிக்குது. கொஞ்சம் புள்ள பாலும் ரெண்டு கடுக்கையும் வாங்கிக்கோமா. அந்த பட்டா மகத்து கருகிட்ட நான் பேசுறது இல்ல. ஓடி கொஞ்சம் புள்ள பால் வாங்கிட்டு சீக்கிரமா ஓடியா. ரசாத்தி, கடைக்கு போய் ரெண்டு காசு கடுக்கா வாங்கிட்டு சீக்கிரமா வா. போனே வந்து ஓடு. உனக்கு வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கிறேன். அழகரியோட மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் குட்டியா இருக்க, எங்கம்மா அந்த புள்ள? வாங்க வாங்க. எந்திரியா எந்திரி வந்தாங்க. ஜரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்ல சமயத்துக்கு நாம வந்துட்டோம், இல்லைன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும். இந்த மருந்தை உடனே வாங்கி கொடுங்க. ராத்திரி 12 மணிக்குள்ளாக பையன் தூங்கிட்டான்னா அப்புறம் பயமே இல்லை. நான் வரட்டுமா? சரிங்க டாக்டர். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி டாக்டர். தம்பி, சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. அப்படி ஒண்ணு இல்லைங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்கம்மா, நான் 1 நிமிஷத்துல போய் மருந்து வாங்கிக்கிறேன். எங்க இருந்தோ வந்து சேர்ந்தான். அவன் பேச்சிய ஆளையும் பார்த்தா எக்கத்துக்கார மாதிரி தெரியல. ஆமா ஆமா, சின்னகண்ணு உள்ளே ஜாக்கிரதையா பாத்துக்க, எனக்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சின்னகண்ணு உள்ளே பாத்துக்க, அடுப்புல ஒலைய வச்சுட்டு வந்தேன், நான் இங்க வந்துடுறேன். டாக்டர் முதல்ல இந்த மருந்து தான் கொடுக்க சொன்னாரு. தம்பி குடிச்சிரு, பாக்கலாம். குடி குடி குடி. அவங்க உள்ள கொஞ்சம் படிக்க வேண்டிய சும்மா சாப்பிடுங்க. முன்னே முன்னே தண்ணி குடிங்க.
இது காலையில சுட்ட அட கொஞ்சம் மறந்து போயிருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்க. இது எதுல செய்தது? அதிசயமா கேக்குறீங்களே, கேவுருதான். இதுக்கு முந்தி சாப்பிட்டதே இல்லைங்களா? ஆமா, அந்த அழகிரி என்னங்க? அவரு ஏதோ அவசர வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு, கூடி சீக்கிரம் வந்துருவாரு. புள்ளைய அந்த நிலைமையில விட்டு போயிருக்காரு, பொறுப்பு இல்லாத மனுஷன். ஏ, அவர் வர வரைக்கும் நான் இங்கே இருந்து பிள்ளைய கவனிச்சுக்கிறேன். நீங்களா? இங்கயா? இங்க எல்லாம் உங்களால இருக்க முடியுங்களா? ஏ, நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது நான் மட்டும் இங்க இருக்க கூடாதா என்ன? உங்க பேரு? என் பேர் ராஜா. நான் நினைச்சேன். நினைச்சீங்களா? எல்லாரும் கைய பார்த்து சோசியம் சொல்லுவாங்க, நான் முகத்தை பார்த்து சொல்லிடுவேனே. பையன் முடிச்சுக்கிட்டா போல தெரியுது. ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஆனா பையன் தூங்கவே மாட்டேங்கிறானே. தம்பி, இந்த பாரு, இந்த பாருப்பா, இந்த மருந்தை குடிச்சிட்டு தூங்கணும். என்ன? இப்படி பாக்கலாம். குடிச்சிரு, குடிச்சிரு. உங்க அம்மா தான் போய் சேர்ந்துட்டாளேடா, அவ இருந்த நல்லபடியா இருந்திருப்பே. இப்படி எல்லாம் அவஸ்தப்படணும்னு என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கியோ? தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. செல்வத்தில் பிறந்திருந்தால் சீராட்ட ஆளிருக்கும், செல்வத்தில் பிறந்திருந்தால் சீராட்ட ஆளிருக்கும். இல்லாத மனிதருக்கு இயற்கை துணை இருக்கும், இல்லாத மனிதருக்கு இயற்கை துணை இருக்கும். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. உள்ளமில்லா மனிதருக்கு உறவே பகையாகும், உள்ளமில்லா மனிதருக்கு உறவே பகையாகும். கருணை உள்ளவர்க்கு காண்பதெல்லாம் உறவாகும், கருணை உள்ளவர்க்கு காண்பதெல்லாம் உறவாகும். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. இத்தனை நாள் அங்கிருந்தேன், இவ்வளவும் மறந்திருந்தேன், இத்தனை நாள் அங்கிருந்தேன், இவ்வளவும் மறந்திருந்தேன். உன்னருகில் வந்ததனால் உண்மை புரிந்து கொண்டேன், உன்னருகில் வந்ததனால் உண்மை புரிந்து கொண்டேன். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா.
கண்ணும் கருத்த கிளி கட்டழகம் தொட்ட கிளி சொல்ல சொல்ல கேட்டாடடி சௌகரியமா ஆடி யாரு என்ன நான் கேட்கறேன் பேச மறந்த மாதிரி தொலைச்சிருவன் தொலைச்சு கேட்டா பதில் சொன்னோம் யார் அவன் அழகிரி அண்ணனுக்கு சிநேகிதக்காரரு புள்ளைக்கு காய்ச்சல்னு பாத்துட்டு போக வந்திருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு காய்ச்சல்னா இந்த குட்டிக்கிட்டு என்ன வேலை என்ன ஏமா முன்பின் தெரியாத என்ன பத்தி இவ்வளவு மரியாதையா பேசுறாரு இவர் யாரு நான் யாருன்னு சொல்லுவேன் அடுத்த தடவை நான் இங்க வரப்போ இங்க இருந்தான் அப்படியே உனக்கு சாப் போட்டு சாப் மூஞ்சிய பாரு மூஞ்சிய இவன் பேரு பிளேடு பக்கறீங்க சுத்த வெத்து வெட்டு இருக்கிறவங்கள மிரட்டிக்கிட்டு திரியறதே இவனுக்கு வேலை இந்த முவரக்கட்டு நான் கட்டிக்கணுமா நாய் கட்ட கேட்டுக்கு மாமரத்து நடனம் பழைய சோறு இருக்கு போதும் உள்ளத்தாச்சு பழைய சோத்துனா உடம்பு கொத்துக்காது இரு அம்மா சின்ன கண்ணு ரெண்டு ஆப்பம் கூடமா அரமா ஒரு வாரமாச்சும் வேலைக்கு போய் சட்னி போடு இல்லையா சட்னி போறதா இல்ல என்ன ராசா இம்மா நேரம் எங்க போயிருந்தேன் சும்மா ஊரை சுத்தி பாக்கலான்னு போயிருந்தேன் ஓஹோ அவர் ஜெயில போட்டாங்க அது வெளிப்படையா சொன்ன அவமானம் ஆச்சுன்ட்டுதான் வெளியூர் போயிருக்கிறதா அன்னைக்கு நான் சொன்னேன் இதுல என்ன அவமானம் இருக்கு இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் ராசா நல்லா இருக்கு இப்படி எல்லாரும் ஜெயிலுக்கு போய்கிட்டே இருந்தா அப்புறம் பிள்ளை குட்டிங்க கதி விளையாடுறதுக்கு உனக்கு வீடு தான் கிடைச்சதா கார்ல வந்து உங்களுக்கு அப்புறம் காசு கேட்கறேன் வந்துட்டாரு கர்ண மகாராசா குழந்தை மேல பட்டு இருந்தது இங்க கொலை நடந்திருக்கும் விடுங்க சார் வாடா இல்லப்பா நீ யாரு மனுஷன் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நீ திருச்சியில நான் பாரம்பரியா பிளாட் பார்த்துருக்கேன் சார் திருச்சிய யாரு கண்டாங்க ஏய் அமெரிக்கால இவ்வளவு எந்த ஜோலி ஊருக்கு போலியோ இல்லப்பா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே நடப்பாதையில இருந்து நீங்க பிளாட்ஃபார்ம் வரணும் எந்த இது காலம் மாறி போச்சு இது எந்த தாளம் வாடா ஒரு ஆள் தீரணும் சத்து கிருஷ்ணாமேட்டை சுடுகாட்டுக்கு போறான் ஏன்பா துக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்படி ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷப்பட்டு போறாங்களே என்னது சாரே சில ஆட்கள் இருக்கிறதை விட போறதே நல்லதான போகணும்னா ஆள் ஆறு அறியோ என்னடா ஃப்ரெண்டு ராமனான ஆளு ஊனு கழிஞ்சு எத்தனை திவசமாய் அறியோ பைச கண்டு எத்தனை கொல்லமாய் அறியோ சாரே ஆளு ஜீவிச்சு எனக்கு சாயா கோசரம் 3 ரூபாய் பாக்கியம் இன்னும் உயிரோடு இருந்தால் 30 ரூபாய் கடன் ஆகும் ஆளு இருந்து எந்த பிரயோஜனம் போறதே கரெக்டான சாரே மனுஷன் செத்தால் கஷ்டம் இல்ல கடன் இல்ல வருத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல போட்டடா இரு வணக்கம் சார் வணக்கம் வாமா உட்காரமா பரவாயில்லைங்க யாருமா நீ அடையாறுல வள்ளலார் குருகுலம்னு ஒண்ணு இருக்குங்க அதுல வள்ளலார் குருகுலம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குருகுலத்தின் ஆதரவுல நாங்க ஒரு 10-15 அநாத பெண்கள் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கோம்
நீங்க ஏதாவது அந்த குருகுலத்துக்கு நன்கொடை. ஓ எஸ், நான் கண்டிப்பா செய்றேம்மா. என்ன பிள்ளவா, மறுபடியும் பழைய தர்ம சித்திர தலை கொடுக்குறா போல் இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஒண்ணும் இல்ல, யாரோ அனாதையான். கல்லூரி படிப்புக்கு பணம் இல்லைன்ட்டு ஏதோ நன்கொடை கேட்டு வந்திருக்கு, அதுதான் கொடுக்கலாம்னு. பிள்ளவா, நீங்க இறக்கப்பட்டு உபகாரம் பண்றீங்க, ஆனா அது நல்ல வழியில செலவாகும் நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமான் தியேட்டர்ல எவனாவது காரி பையன் கூட டேட்டிங் பியூட்டி பார்க்க போறா இந்த பொண்ணு. ஏதோ பெரிய மனுஷங்க வீடுன்னு நினைச்சு தவறுதலா உள்ள வந்துட்டு இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடே அப்பா, மான உணர்ச்சி அப்படியே பொங்கி வடியுற என்னமா பெரிய இந்த பரம்பரையில வந்த பொண்ணு மாதிரில பேசுறேன். நீங்க சொன்னாலும் சொல்லாம போனாலும் நான் பெரிய குடும்பத்துல பிறந்தவதான். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த தங்க கலசம் மாணிக்க வாசல் பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? என்று ஊரெல்லாம் வாயார புகழ். அந்த தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளை எங்கே? தர்மத்தை மறந்து தகாத வழியிலே நடக்கும் இந்த மாணிக்க வாசகம் பிள்ளை எங்கே? நீ யாருமா? யாருமா நீ? அந்த மாணிக்க வாசகம் பிள்ளையோட தங்கச்சி மகனான். யாரு? அப்பா, அப்பா, பார்வதியின் மகளே நீ? ஆமாங்க. அந்த தங்க கிழத மாணிக்க வாசம் பிள்ள நான் தாம்மா, தாய் மாமன். மாமா அழாதம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கம்மா? மாமா, அவங்க எல்லாம் இப்ப யாருமே இல்லை. நான் ஒரு ஆனாலும் அட கடவுளே, உன்னை இந்த நிலைமையிலே அம்மா நான் பார்க்கணும். பிள்ளைவாள், பார்த்தீங்களா எங்க நிலைமை? கவலைப்படாதீங்க மாணிக்க வாசகம், எல்லாம் நல்ல நேரத்துக்கு தான் ஒண்ணு கூடியிருக்கிறீங்க. அம்மா, நான் சொன்ன ஒண்ணு மனசுல போட்டுக்காத. ஹலோ விஜயா, எங்க எப்படி? நீங்களா? ஏண்டா, இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என் காலேஜ் தான் படிக்கிறா. இது நம்ம மாணிக்க வாசகத்தினுடைய தங்கச்சி மகளா. அப்படியா? மாணிக்க வாசகம் இந்த பாருங்க. பேஷ் பேஷ், சரியான சமர்த்தி சரி நீங்க. ஆனா அவ்வளவு லேசில நான் சம்மதிக்கணுமே? அதுதான் நடக்க போகுது பாருங்களேன்.
நதிராடும் நீராடும் இன்பம் நிழலாடும் நிழலாடும் இளமை சதிராடும் சதிராடும் எண்ணம் உறவாடும் சதிராடும் எண்ணம் உறவாடும் உறவாடும் கண்கள் உறங்காதே உறங்காதே மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் கனலாடும் கண்கள் உறங்காது உறங்காது மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் கண்ணோடும் ஆசை முன்னோடும் முன்னோடும் கால்கள் தள்ளாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் துணை நாடும் கண்கள் உறங்காதே உறங்காதே மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் என்ன மயக்கம் புது மலரே ஏனும் தயக்கம் ஒண்ணுமில்ல நான் சோறாக்கிட்டேன் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ராசா உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் உனக்கு எதுக்கு சிரமம் சின்னக்கண்ணு நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ராசா அப்படி சொல்றேன் மத்தவங்களுக்காக பாடுபடுறதுக்கு தான் சந்தோஷம் நீ சொல்லுவியே நான் உனக்காக கொஞ்சம் பாடுபடுறேனே கொஞ்சம் சந்தோஷப்படுறேனே உனக்கு மேல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுன் சொல்லுமே உன் பேர் கட் பண்ணட்டுமா மேம் வேண்டாம் வேண்டாம் என் பேர் கிருஷ்ணங்குட்டி கட் பண்ணி டீ ஆனா என் பேர் ஆல் ரைட் நீ மேல் பாலாத்தா அட்ரஸ் சொல்லு நான் அர்ஜென்ட் போறேன் சாரி மேல் பாலாத்தா எங்களுடைய சொந்த மை ஆன்ட்டி மேம் இந்த எந்த காரணம் டாக்டர் இல்ல மகள் ராஜாத்தி 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 பேர் சொல்லாதே அவளை நான் கட்டிக்க போறேன் ஏய் ஞானானே இது நடு ரோடானே சாய் குடிக்கடா இவர குடுக்கு சாரே நீங்க அவளை காணணும் எஸ் கிருஷ்ணாம்பேட்டை அறியோ வாட் கிருஷ்ணாம்பேட்டை அதே எல்லாரும் ஒரு திவசம் போற ஸ்தலமானோம் கிருஷ்ணாம்பேட்டை ஸ்தலம் நீ போய்க்கோ போய் அட்ரஸ் விசாரிச்சுட்டு
சாட்சி சாட்சி ஞான் வரல குறைச்சி தீசம் இருந்து பின்னு வரா நீங்க போய்க்கும் அதுக்கு மேரேஜ் வந்துருமேன் பை பை டாடா வந்துரும் சாட்சி ஊ திருச்சி வரண்டா போய்க்கடா போய்க்கோ எந்த பகவதி எந்த ஐ கிருஷ்ணன் குட்டியோட பிரேமத்தினும் இல்லணும் நேல் பாலாட்டா எங்கே உள்ள போய் பார் சார் உள்ளே வெயிட் பண்ணோம் சத்தம் சார் மேலே பார்த்தால் இடம் ஏது எந்த வருஷம் செத்தது செத்து பரியல் கிரவுண்ட் சுடுகாட் இது டீக்கார ஏமாத்தான் சுடுகாட் எங்க எல்லாரும் உறக்க ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க அரஞ்சய விரும்பு என்ன எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயா படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி பீடி குடிக்கிறீங்களே போங்கய்யா வெறும் நம்ம நாட்டுல பண்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு இங்க பாரு இந்த வெத்தலைக்கு முன்னாடி அகத்திய போடுற மாதிரி படிப்புக்கு முன்னாடி பண்பை விதைக்கணும் பண்பட்ட நிலத்துலதானே விளைச்சல காண முடியும் தம்பி உக்காரு நான் எதுக்காக சொல்றேன்னா நான் கண்கூடா பல இடங்கள்ல பார்த்ததை சொல்றேன் இப்ப ரயில் வண்டியில் இருக்குல்ல அதுல நாலு பேர் உட்காரக்கூடிய இடத்துல ஒருத்தனே காலை நீட்டி படுத்துக்கிறான் ஏண்டான்னு கேட்டா இங்கிலீஷ்ல திட்டுறான் போக்குவரத்து அதிகமா இருக்கிற ரோட்ல பேப்பரை படிச்சுக்கிட்டே குறுக்க நடக்கிறவன் இந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா காரணம் வெறும் படிப்பு பண்பு விதைக்கப்படல நம்ம பசங்களுக்கு எல்லாம் 10 வயசு வரைக்கும் பண்பை சொல்லி கொடுக்கணும் பொது அறிவை வளர்க்கணும் அப்புறம்தான் இந்த புத்தக படிப்பு என்ன தம்பி நான் சொல்றேன்னு கோச்சியா இல்லைங்க ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் படிப்பு பண்பு ரெண்டும் ஜோடி காலைங்க மாதிரி அதுங்க ஒழுங்கா போனதான் வாழ்க்கைங்கிற வண்டி கௌரவங்கிற பாதையில போகும் கணக்கா பொறுத்துட்டு இருக்கேன் அப்போ நானே எடுத்துட்டு போறேன் ஐயோ ரத்தமா ரத்தமா என்ன ஒரு பிரச்சனை கேசுங்க டாக்டர் மாட்டாங்களா இது தர்ம ஆஸ்பத்திரி இல்ல பிரைவேட் நர்சிங் ஹோம் கேஸ் பாக்குறதுக்கு உங்க கையில ரொக்கமா 250 ரூபாய் இருக்கா அதை சொல்ல முதல்ல பெண்கள் நலன் வெறும் பேச்சு செயலா இருக்குது கண்ணுக்கு எதிர ஒரு பெண்ணு துடியா துடிக்குது அதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத யாருடைய நலனை பத்தியோ பேச போறேன்னு சொல்றீங்க ஆமா இரக்கம் தயை தாட்சியம் இவைகளின் இருப்பிடமாகத்தானே பெண்ணை படைச்சிருக்கிறான் கடவுள் கொஞ்சம் பெரிய மனசு வைங்கம்மா நீங்க இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யலன்னா அஞ்சலி நான் பிணமாக கொண்டு போகணும் இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு
நான் வேணா ஒண்ணு செய்யட்டுமா, நம்ம செக்ரட்டரிக்கு கொஞ்சம் லேட்டா வர்றதா போன் பண்ணிடுறேன். டோன்ட் பாதர் விஜய் அபௌட் திஸ் கிராஃபிக் ஸ்லாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இட் இஸ் நாட் எ பாதரேஷன், இட் இஸ் யுவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி. வி மே பி ஸ்லாம் டவுன் லெஃப்ட் பட் வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நர்ஸ், எஸ் டாக்டர், இந்த பேஷண்ட உள்ள கூட்டிட்டு போ. எஸ் டாக்டர். தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அன்னைக்கு பர்ச பறி கொடுத்த ஆசாம நீங்க தானே? ஆமா சார், நான். இது என்ன மாறு வேஷம்? மாறு வேஷம் இல்லை சார், இதுதான் இனிமே என்னுடைய நிரந்தர வேஷம். நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்வு ஒரு காலம், தாழ்வு ஒரு காலம், காலத்துக்கு தகுந்தாப்பல மாறிக்க வேண்டியதானே சார். சார், ஒரு முக்கியமான விஷயம், உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக என் ரிக்ஷால ஏற்றிட்டு போனேன். ஏதாவது ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் ஒண்ணு இல்லை சார், என் ரிக்ஷால விளக்கு இல்லை, எங்கிட்ட லைசன்ஸ் விலை கூட கிடையாது. அங்க ஒரு போலீஸ்காரர் என்ன நிறுத்த சொன்னாரு, நான் போற காரியம் ரொம்ப அர்ஜென்டா இருந்ததுனால அவர் சொல்லி கூட கேட்காம வேகமா வந்துட்டேன். என்னதான் லைட் எல்லாம் வந்து தப்பு தானே சார், அதுக்காக தான் நானே நேர உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் செய்யலாம்னு வந்தேன். கேஸ் எடுக்கீங்க சார்? என்ன சார், ரொம்ப ஆச்சரியமான மனுஷன், என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல தன்னுடைய குற்றத்தை தானே வந்து ஒத்துக்கிட்ட முதல் ஆளு நீங்க தான். உங்களை போலவே எல்லாரும் இருந்துட்டேன். அப்படியெல்லாம் என்ன புகழாதீங்க சார், நான் ரொம்ப சாதாரணமானவன். தயவுசெய்து சீக்கிரமா எழுதிக்குங்க சார், நான் போகணும். உங்க பேரு ரகுநாதன், இங்க எல்லாம் என்ன ராஜா கூப்பிடுறாங்க. நஷ்டமா நஷ்டமா, குழந்தை பிறந்துட்டீங்களா? ஓ, அது பிறந்து பத்து நிமிஷம் ஆச்சு. என்ன குழந்தைங்க? ஆண் குழந்தை. பாத்தியா அதிசயத்த மங்களால தினசரி பாலும் பழமும் சாப்பிட்டு இருக்கிற பெண்களுக்கு பிறக்கிற குழந்தை கூட ஏழு பவுண்டுக்கு மேல இருக்கிறது இல்ல. சார் பாரத்துல குடியிருந்துகிட்டு கஞ்சி கிலாட்டி அடிக்கிற இந்த அஞ்சல குழந்தை ஒன்பது பவுண்ட் இருக்குது. அவன் கண்ணை பிடுங்க, கடல்ல போட திருஷ்டி பட்டு போது வந்து பாத்தீங்க. வந்து வந்து அஞ்சலிக்கு எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா? ஏன்பா ராஜா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு, அஞ்சலிக்கு குழந்தை பிறந்தாச்சா? அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவர் என்னமா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு. அட சொல்லு ராஜா, எங்க மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குது. தம்பி இந்தாப்பா, என்னாச்சு சொல்லு தம்பி. அட சொல்லு தம்பி. ஐயோ, ராஜா இப்ப நீ சொல்றியா இல்லையா? முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. ரமையா சோமையா, ரமையா சோமையா. புலவனாகுமோ எந்த நாட்டில் எந்த ஊரில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. சொந்த வீடு பிள்ளை குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, சொந்த வீடு பிள்ளை குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, இல்ல சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ, சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ. சிறகு இன்னும் முளைக்கல்லடா, தீமை இன்னும் பரவல்லடா ரமையா, தன் உறவு மட்டும் தெரியுதடா உத்து உத்து பாக்குதடா சுமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. ரமையா சுமையா. விஷயம் வேறப்பா, பிறக்கும் போது பிள்ளை எல்லாம் ஒண்ணு.
அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. படிக்க வச்சு கண்ண கொஞ்சம் திறந்து வையப்பா, படிக்க வச்சு கண்ண கொஞ்சம் திறந்து வையப்பா. உன் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவனம் வையப்பா, உன் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவனம் வையப்பா. முட்டைய விட்டு பரவ வந்து முழிச்சு முழிச்சு பார்க்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. முட்டைய விட்டு பரவ வந்து முழிச்சு முழிச்சு பார்க்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. ரமையா சோமையா அட ரமையா சோமையா. உனக்கு சொட்டவளா குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எங்க? ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரியில? ராஜலட்சுமி நர்சிங் ஹோம். அது எங்க இருக்கு? மேம்பாலத்துக்கு மேல. ஐயோ, அது பணக்கார ஆஸ்பத்திரியாச்சு. யார் கொண்டு போய் சேர்த்தா? இவர் தான். இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பணம்னா ஒன்னா ரெண்டா? சும்மா அப்படி முள்ளங்கி பத்த மாதிரி 250 ரூபாய். வீடு வாங்க ஒரு நயா பைசா இல்லாம லாட்டி எடுத்துட்டு இருக்கேன். உன்னை யாரும் கொண்டு போய் சேர்க்க சொன்னது? பட்டு கண்ணடாங்க, பட்டு கண்ணடாங்க. சின்ன கண்ணு, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியா? அஞ்சல ஐயா, மௌன பத்தி அடி ரோசாப்பு மாதிரி இருக்காடி ரோசாப்பு. போதும் போதும், பயமுடு. போய் போய் ஒன்ன கட்டிக்கிட்டேன். அந்த மாவராசம் பத்தி இல்லைன்னா இந்நேரம் நான் போனமா ஆகிருப்பேன். என்னத்துக்கு கூப்பிடுறேன்? கொஞ்சமா அறிவு இருக்காடி. அவன் கூப்பிட்டான், இங்க வந்துட்டே. இப்ப யாரு அவுக்குற துட்ட? மறுபடியா சொல்றேன், ஆஸ்பத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை தூக்கிட்டு வெளியும் பக்கத்துலயும் தெரியாத மாவடு இருக்கு. பரப்பிள்ளை போயிடுவான். ஐயா பயப்படாத, பணத்துக்காகத்தானே இப்படி நடுங்குற? எல்லாம் நம்ம ராசா கொடுத்துட்டாரு. முதல்ல இன்னைக்கு சேர்த்துக்கவே மாட்டேன். நம்ம ராசா கொள்ளட பாலத்துல ரயில் ஓடுற மாதிரி கடகடன்னு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிருச்சு. எல்லாரும் அப்படியே அசந்துட்டாங்க. அப்புறம் தான் என்ன இங்க சேர்த்துக்கிட்டாங்க. மச்சான், ஏன் அழுகுற? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு, ஆத்திரத்துல ஆத்திரத்துல ராசாவ போட்டு அடி அடி அடிச்சு விட்டு. போதும் சின்ன, நீ போய் தூங்கு. பரவாயில்ல, நீ தூங்கு ராசா, நான் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன். என்ன இது ராசா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராசா. என்ன உன்னை போட்டு அடி அடி அடிச்சுட்டேன். இத பாரு, நீ என்ன செய்ய? உன்னுடைய வறுமையின் கொடுமை உன்னை அப்படி ஆத்திரப்பட வச்சு. அவ்வளவுதான். நீ போய் அஞ்சலியும் பிள்ளை போய் பாத்தியா? பார்த்தேன் மகன், ரோசாப்பு மாதிரி அழகா சிகப்பா இருக்கிறான் ராசா. நீ அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யலைன்னா என் மனைவியும் என் மகனையும் உயிரோட பார்த்திருக்கவே முடியாது ராசா. நீ மனித தெய்வம் ராசா, மனுஷன் ராசா. எப்படி இருக்கு? தயவுசெய்து உள்ளத அப்படி சொல்லுங்க. மிஸ்டர் பிள்ளை, மனநோய்க்கு மருந்து எது? கூடிய சீக்கிரம் உங்க மகன் வந்து சேரலன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். வேற எங்காவது வெளியூருக்கு ஒரு 10 நாளைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களே. டாக்டர், அப்ப நான் வரட்டுங்களா? மிஸ்டர் பிள்ளை, ஓ வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன். எங்க டாக்டர் வந்துட்டு போறாரு? வீட்டுல உடம்பு சரியில்லை சார். என்ன உடம்புக்கு? என்னத்த சொல்றது, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு.
என் பிள்ளை மெட்ராஸுக்கு வந்து ஒரு பெரிய டாக்டரா பார்த்தா என்ன? நான் கூட அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோஜனை பண்ணாதீங்க, முடிவு பண்ணுங்க. இத பாருங்க, இந்த இடத்துல பசங்களுக்கு பள்ளிக்கூடம், இந்த இடத்துல ஆஸ்பத்திரி வருது, சரி, இதெல்லாம் நமக்கு எல்லாம் குடியிருப்பு, சரி, இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை, இந்த மைதானத்துக்கு வேற ஒரு பேன நிறைய பணம் கிடைச்ச பிறகு இங்கெல்லாம் வேற நிலமா செய்துக்கலாம். அதெல்லாம் சொல்றேன். முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஆயுள் இன்சூரன்ஸ் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா? அப்படின்னா நமக்கு ஏதாவது எதிர்பாராம ஆபத்து வந்துட்டா, இல்ல ஒருவேளை இறந்து போயிட்டா, நம்ம புள்ள குட்டிகள் எல்லாம் கஷ்டப்படாம இருக்க அரசாங்கத்துல ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் இருக்கு. அது விவரம் அப்புறம் ராஜா என்ன வீட்டை காட்டிக்கிட்டு இருக்க? சும்மாப்பா, இப்பதானே வந்தேன். சரி, இதெல்லாம் ஒரு பிளான். இந்த இடத்துல பள்ளிக்கூடம் வருது, இது குடியிருப்பு, இந்த ஆஸ்பத்திரி. இனிமே குடிக்கிறது சத்தியம் செய். இல்லாத போனா உங்க யாரு மகத்திலையும் விழிக்காம எங்கேயாவது போயிடும். போல எடுத்து போடுற நல்ல நாளா? அதுவுமா அடுப்பு கூட பத்த வைக்காம இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. பார், அழுதழுது உன் மூஞ்சியே வீங்கி போச்சு. கவலைப்படாதம்மா, ராசா சீக்கிரமா திரும்பி வந்துடும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ராசாவை விரட்டிச்சிங்களே. அந்த பாழா போன மாயாண்டி குடிச்சா என்ன, கொள்ளையில போனா என்ன, இவர் ஏன் போய் புத்தி சொல்லணும்? என்ன மன்னிச்சிடமா, புத்தி கெடுத்தனமா குடிச்சு விட்டு போலீசிய மாட்டிக்கிட்டு அப்புறம் கட்டியாச்சுமா. ஆமா, ராசா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எங்க மனசு சமாதானம் அடையும். இப்ப ராசா எங்க? அப்ப கோச்சுக்கிட்டு போன தம்பி தான் இன்னும் திரும்பி வரலையே. சின்ன கண்ணு நம்ம ராஜாவை கண்டு எங்க கிருஷ்ணகுட்டி எத்தனையும் சமாதானம் பறிஞ்சு வருவோம்னு விழிச்சு அயால எந்த பறிஞ்சறியோ சத்தியமாட்டி ஞான வரலா நீ போய்க்கடா. இப்ப நம்ம என்னமா பண்றது? கதைய மாத்தி வச்சான் வீட்டுக்கு வந்த மச்சான் விளக்க ஏத்தி வச்சான் இதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான் வச்சான் வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்க ஏத்தி வச்சான் இதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான்
இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். ஊருக்கு வந்தது சேரிக்கும் வந்தது வாழும் வழியே சொல்லி வச்சான், கதைய மாத்தி வச்சான். வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்து வச்சான், இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்து வச்சான், இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். என்னப்பா வெள்ளி பாத்திரம் கடை ஏதாவது வைக்க போறீங்களா? வா தம்பி, பாரு, பொண்ணுக்கு எடுக்க வேண்டிய சேலை துணிமணி எல்லாம் எடுத்தாச்சு, உனக்கு எடுக்க வேண்டிய டிரெஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ. நாளைக்கு அப்பா அப்படி வாங்கினாரு இப்படி வாங்கினாரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆமா சரிப்பா. வணக்கம் சார். என்ன விஷயம்? உங்க வீட்டுக்கு எதிரே இருக்கிற நடபாதையில குடியிருக்க. ஓஹோ, ஏதாவது நன்கூட வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, என்னமோ உங்க வீட்டுல கண்ணால் நடக்க போகுதா, கார் நிறுத்தணுமா, அதுக்கு எங்க வீட்டு இடம் தான் கிடைச்சுங்களா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன் மணிக்கு வாச்சுக்கோ, ஏன் இங்க இருக்கிறத காலி பண்ண சொல்லியா நம்ம கல்யாணத்தை நடத்தணும் இல்ல? நானும் தெரியாம தான் கேக்குறேன். உங்களை இடத்த காலி பண்ண சொன்னது யாரு? மாணிக்க வாசகம் பிள்ளை சொன்னதாக பிளேடு பச்சரி வந்து சொன்னானுங்க. ஆமாமா சொல்லிருப்பா சொல்லிருப்பா. ஏன்னா பெரிய வீட்டு கல்யாணம், பந்தலெல்லாம் பெருசா போட வேண்டியிருக்கும், பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க, அவங்க காரெல்லாம் எங்க நிறுத்துறது? உங்க தலையில ஏன் எங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? கார் அங்க நிறுத்தலனா கழுத்துல தாலி ஏறாதா? சின்னகண்ணு சும்மா இருக்க மாட்டேன். எங்க அந்த பிளேட் பாக்குறேன்? அய்யோ அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க காலி பண்ண சொன்னாலே அவங்க போயிடுவாங்க. அவன் வேற வந்துட்டு இப்ப முடிவா சொல்றீங்களா? அவங்க காலி பண்ணணுமா இல்ல நம்ம கல்யாணத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கலாமா? கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? பின்ன வாங்க இருங்க. நினைச்சுக்கணும் சொந்தத்துல ஏதாவது ஜெயில் கட்டி வச்சிருக்கீங்களா?
போலீஸ்காரர்கள் உங்க வீட்டு வேலைக்காரங்க இல்ல, பொது ஜனங்களை பாதுகாக்கிறவங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் சொன்னா எதுவும் நடக்கும். எப்படிங்க நடக்கும்? உங்க தலை நரைச்சிருக்குதுங்களே, அத நரைக்காதுன்னு சொல்லி பாருங்க, நடக்குமா? இளமை போய் முதுமைக்கு வந்துட்டீங்களே, இளமையே திரும்பி வான்னு கூப்பிட்டு பாருங்களேன், வருமா? உங்க உடலை விட்டு போகும் உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? இப்படி உங்களுக்கு சொந்தம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அங்கங்களே நீங்க சொல்ற பேச்ச கேட்காத போதும், ஊராங்க கேட்பாங்க நம்புறீங்களே, எவ்வளவு அறியாமை. உலகத்துக்கு நீங்க நன்மை எதுவும் செய்ய வேண்டாம், தீமை செய்யாம இருந்தா அதுவே பெரிய சேவை. என்ன லூஸ் சொல்றா? பாம்பேல பாஸ் ஃபுல் சொல்றா, இங்க வந்தா லூஸ் சொல்றா. இல்லப்பா, உங்ககிட்ட சும்மா விளையாடுறா. என்னடா இது, ஆளும் மாறி போயிட்ட, பேச்சும் மாறி போச்சு. அது பாம்பேல துரை கிட்ட இங்கிலீஷ் பேசி பேசி லாங்குவேஜ் மாறி போச்சு. ஆனா கூட கிச்சன்ல தமிழ் வார்கோ எழுதி வச்சேன். எனக்கு துரை கிட்ட லீவ் கம்மி, மேரேஜ் பண்ணி போய் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நாளைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். என்னோட பேசாம நிக்கிற மர மாதிரி தாயா வாங்கிப்போம். மாமனுக்கு போ, வேற வேலை எனக்கு இல்ல, நீ போய் வாங்கிக்கோ. நீ சும்மா இரு ராசாத்தி, நீ சும்மா. உனக்கு தெரியாது, ஐ சே ஐ டெல் யூ. சும்மாடா ராசாத்தி, யார் வந்து மேல பார்த்தா மேல பார்த்தானு பரஞ்சு. சரி, மேல பார்த்தானால ஆள் இருந்து போய் அயால காணங்கில் நீ கிஷ்டாம் பேட்டை போடான்னு பரஞ்சு. தப்பு என்ன தப்பு? ஒண்ணு இல்லையா, மேல பார்த்தா சுடுகாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி. என்ன நீ ஆடுற, நான் குதிக்கிறான். இந்த ஆளும் இல்லையே உன் மாமா. மூஞ்சி 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 சொல்ற, நான் செத்து போறேன். மாமா என்ன ஒரே கிழட்டா இருக்கு. என்னம்மா அன்னைக்கு உங்களை நர்சிங் ஹோம்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியல. நேற்று எங்க மாமா கிட்ட குடிசைங்களை பிரிக்க முடியாதுன்னு ஏழைங்களுக்காக வாதாடினீங்களே, அப்பதான் நீங்க இங்க இருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது. உங்க பண்பையும் பரந்த மனப்பான்மையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் ராஜா. இவ்வளவு தூரம் நீங்க என்ன பாராட்ட முடியாது? நான் என்ன பெரிய காரியத்தை செய்துட்டேன்னு எனக்கே தெரியலம்மா. அப்படி இல்லைங்க, உலகத்துல தனக்காக பேசுறவங்களும் தனக்காக வாழ்றவங்களும் தான் ஏராளமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் உங்களை போல பிறருக்காக வாழ்றாங்க. நான் வயசுல சின்னவன், உங்களை வாழ்த்த கூடாது. இருந்தாலும் நீங்க ரொம்ப காலம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிமா. ஆனா நான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதுங்களா? இதோ பாருங்க, எங்க ஜனங்களே வாழ்க்கையில துன்பத்தை தவிர வேற எதையுமே அனுபவிச்சறியாத ஒரு அப்பாவி கூட்டம். இவங்களுக்கெல்லாம் என்னைக்குத்தான் ஒரு நல்ல காலம் பிறக்க போதும் எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, இவங்களுக்கும் கண்டிப்பா நல்ல காலம் வரத்தான் போகுது. மிஸ்டர் ராஜா, நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்களே, ஏன் ஒரு உத்தியோகம் பார்க்க கூடாது? வேலை இந்த காலத்துல எங்கம்மா அவ்வளவு சுலபமா கிடைக்குது? மாமா கிட்ட சொல்லி எங்க கம்பெனிலே உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றேன். உங்க மாமா கிட்ட? ஏன், அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்கற நம்பிக்கை இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு முறை வந்து பாருங்களேன், உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வந்து அவரை பாக்குறேன். என்னங்க துரை, பெரிய இடத்து சிநேகிதம் கரைச்சு போச்சு போல இருக்கு. இன்னுமே ஐயாவை கண்ணாலே பார்க்க முடியாது. என்ன சொல்லணுமா?
அவங்கெல்லாம் அவ்வளவு நல்ல ஆளுங்க இல்ல தெரியுமா? குளிச்சுட்டு வந்து சோறு தின்னுப்போ. அந்த பொண்ணு எப்பவுமே இப்படித்தாங்க கொஞ்சம் துடுக்கா பேசும். நீங்க ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க, கண்டிப்பா வந்து எங்க மாமா பாருங்க. பாக்குறேன். வர்றேங்க. வணக்கம் சார். உங்களுக்காகத்தான் மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். உன்ன பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். மாமா, ஏதோ விஜயம்மா சொன்னாங்களேன்னு வந்தேன். வேலை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு நூதனமான முறையை கையாள போறீங்கன்னு நான் நினைக்கவே பார்த்தேன். நீ இப்படி என்ன தவறா நிரப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு எப்படி விளக்கமா சொல்லி தர்றதுன்னு எனக்கு தெரியல. தம்பி, எங்க கிட்ட இருக்கிற வேலை உன்னால செய்ய முடியாதுப்பா. ஏன் சார், ஏதாவது பாரம் தூக்கணுமா இல்ல கல் உடைக்கணுமா? அதுக்கெல்லாம் உடம்புல பலம் இருந்தா போதும். எங்க வேலைக்கு உள்ளத்துல பலம் இருக்கணும் தம்பி, உள்ளத்துல பலம் இருக்கணும். நீங்க வேலை கொடுத்து பாருங்க சார், நாய்க்கு இல்லைன்னா நானே விலகிக்கிறேன். நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். ஆல் ரைட், உன்னை டெலிவரி செக்ஷன்ல போட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அமாவாசை, நீ ராசா எங்க இங்க வந்த? இவர் எங்க வேலை சேர்ந்து மக்கள் கிட்ட போட்டுட்டு போ. சரிங்க, வா ராசா. நீ இந்த இடத்துல வேலை செய்யற? நான் மட்டும் இல்ல, நம்ம மாயாண்டி கருப்பேன் காடாம்புலி ஊரான் எல்லாம் இங்கதான் வேலை செய்யறோம். என்ன, நீ எங்கயோ ரப்பர் ஃபேக்டரியில வேலை செய்யறதா என்கிட்ட சொன்னீங்க? அதுவா? நீ கூட வெளியில அப்படித்தான் சொல்லணும். என்ன இங்க நடக்கிற வேலை அப்படிப்பட்டது? அப்படின்னா சிமச்சாராயம் தங்கம் இந்த மாதிரி கண்ட கடத்த வியாபாரம் தான். ஐயோ, சரிதான். நான் அப்பவே நினைச்சேன் உனக்கு ஒத்து வராத இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஆமா, இப்படி எல்லாம் செய்யறது தப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. என்ன செய்யறது, பழும் வயிறுன்னு இருக்கிற ராசா. அமாவாசை வேண்டாப்பா, பெற்ற தாய்க்கு துரோகம் செய்யறவனுக்கு கூட மன்னிப்பு உண்டு, ஆனா தாய் நாட்டுக்கு துரோகம் செய்யறவனுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னடா வேலை செய்யாம அரட்டை? சீமானா, நீ எங்கடா இங்க வந்த? பக்ரி, ராசா இங்க வேலைக்கு வந்திருக்காரு. நம்ம சின்னையா கடிதாசு கூட தனிச்சிருக்காரு. பக்ரி, இன்னைக்கு லாரி எந்த ரூட்ல போனோம்? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். நடங்க அவனை விட்டுடு, போட்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நம்ம நாட்டுல மது விலக்கு சட்டம் இன்னும் அமல் இருக்குல்ல சார். யார் இல்லைன்னு சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு வரிகட்டாம வெளிநாட்டு சரக்குகளை பதுக்கி வச்சு திருட்டுத்தனமா வைக்கிற தப்பு இல்லையா சார்? நல்ல கேள்வி. அப்படி யாராவது செய்தா அபராதம் உண்டு, தண்டனையும். கவர்மெண்ட் கண்ண மண்ண தூவிட்டு இப்ப ஒரு கூட்டாளர் செய்திருக்கு சார். யார்? கஞ்சிக்கு ரசம் செய்யல சார், காசு பண்ண உள்ளவனா செய்யறான். இஸ் இட்? நீங்க இதை கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாத்துட்டு தான் சார் உங்ககிட்ட சொல்ல ஓடோடி வர்றேன். எந்த இடம்? மண்ணடிகள் சார். இப்ப போனா அந்த கூட்டத்தை கையும் கழுவமா பிடிச்சிடலாம். நாலு கான்ஸ்டபிள் கூட வாங்க. நாம சங்கீர்த்தனம். வாங்க சார், நல்ல சமயத்துல வந்தீங்க. பிரசாதம் எடுத்திருந்து. வேண்டாம் சார், இதுல ஏதாவது மருந்து கலந்துருக்க போகுது. ஏன் சார்? புள்ளையண்டா யாரு? எனக்கு தெரிஞ்சவரு தான். இங்க அரசாங்கத்துக்கு விரோதமா சில நடவடிக்கைகள் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கயா? ராமராம ராமராம. ஏன் சார், ராமநாம பஜனி அரசாங்கம் தடை செய்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை, எங்களுக்கு வேற விதமா நியூஸ் கிடைச்சது.
அப்போ இந்த பிள்ளையாண்டா ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசியிருப்பான். சரி, அவன் வாய உதச்சொல்லி பாருங்க, ஏதாவது நீச்சபானம் குடிச்சிருக்க போறான். சார், கண்டவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த அகால வேலையில வந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். எக்ஸ்கியூஸ், இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் வர்றேன். இன்ஸ்பெக்டர் சார், சார் அனுபவம் இல்லாத சிறு உன்னை நான் மன்னிச்சிட்டேன், தைரியமா போ. அறிவால் உயர்ந்த மனிதன் அந்த அறிவின் வளர்ச்சியாலேயே அழிந்து விட போகிறான் என்பதை நினைக்கும் போது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. யாரையோ ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நம் ஜனநாயக சர்க்காரில் நீங்களும் ஒரு அங்கம். நம் தாய்நாட்டின் தலைவதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல வழியை விட்டுவிட்டு நாச வழியை ஏன் நாடுகிறீர்கள்? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கு? ஏன்னா மைக்கு சோடாகிரா ஏற்பாடு பண்ண சௌகரியமா இருக்கும். நீங்கள் எல்லோரும் திருந்த வேண்டும் அல்லது பிடிபட வேண்டும். அதுவரையில் நான் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். வீட்டை
மன வீட்டை திறந்து வைத்தான் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது தெய்வமில்லை ஒரு வடிவத்தில் தேவனில்லை வானத்தில் தெய்வமில்லை ஒரு வடிவத்தில் தேவனில்லை சிந்தையில் அவன் இருப்பான் மனிதரின் செய்கையில் வெளிவருவான் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது விளக்கு எரிகின்றது வேலைக்கு போன இடத்துல ஒரு சின்ன தகராறு பாத்தியா நான் அப்பவே சொன்னேன் அந்த மேனாமினிக்கு காரி வந்து கூப்பிட்டாளேன்னு பின்னாடியே ஓடினேன் பாருப்போ இல்ல சின்ன அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல பின்ன இந்த பிளேடு பக்கிரி தான் அட பாவி அவ எங்க அங்க வந்தா ரோஷம் கட்ட அடிபட்டு வந்திருக்கே எது தடிக்கிறதானே சின்ன ஆண்டவன் அடிக்கிறதுக்காக இந்த கைகளை கொடுக்கல ஆதரவு காட்டுறதுக்கும் அள்ளி கொடுக்கறதுக்கும் தான் இந்த கைகளை கொடுத்திருக்கான் இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீ அந்த இடத்துக்கு வந்ததே தப்பு ஆமா அமாவாசி நான் அந்த இடத்துக்கு வந்தது தப்பு இல்லை நீங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறது தான் தப்பு இனிமே தயவு செய்து அந்த திருட்டு வேலைகளுக்கு எல்லாம் போகாதீங்க உங்க காலில் விழுந்து கெஞ்சி நாங்க அந்த வேலைக்கு போகாம இருக்கலாம் ஆனா எங்க பொண்டாட்டு பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துறவே ராசா அதுக்கா அநியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணுமா நியாயமான வழியிலேயே சம்பாதிக்கலாமே அமாவாசை மாரிமுத்து நான் எப்படியாவது முயற்சி செய்து உங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை வாங்கி தரேன் இனிமே தப்பான வழிக்கு நாங்க போகவே மாட்டோம் ராசா சந்தோஷம் நீ ஆறு வருஷம் உள்ள போயிரு அர்த்தம் தானா தெரியும் என்ன செய்ய சொல்றீங்க சார் எப்படி அந்த பயணங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு வர சொல்றான் என்னடா அது நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க எல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க சிந்தனை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா நானும் வேலைக்கு போங்கன்னு தானா வேலையை அடிச்சுட்டு தான் இருக்கிறேன் இதுங்க கேட்டாதானே பக்கிரி மனுஷன் யோக்கியமா நடக்கிறதே கஷ்டம் என்னமோ அந்த மகராசி ராசா வந்ததுல இருந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர்றாங்க இப்படி அதையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா உடம்புல இருந்து போய் என்னடா முடிவு என்னடா சொல்ற வேலைக்கு வர போறியா இல்லையா பக்ரி
நீ பேசாம போயிரு. இத பத்தி தீர்மானம் பண்ணி நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பக்கரி, மூட்டத்துக்கு பேசல பெருமை தவிர இனிமே எங்களுக்கு நீன தொழிலே வேண்டாம். நேத்து வரைக்கும் இந்த ஞான உதயமாக இன்னைக்கு தான் அவனுக்கு ஞான உதயமா இருக்கிறா. நேத்தக்கு விதை, இன்னைக்கு செடி, நேத்தக்கு முட்டாறு, இன்னைக்கு அறிவாளி. ஏ இருக்க கூடாதா இல்ல இருக்க முடியாதா? உனக்கு இதுதான் தெரியுமா? இன்னும் ஏதாவது தெரியுமா? உனக்கு ஒன்னும் புரியல. நான் ஒண்ணு சின்ன கண்ணு இல்ல, பிளேடு பக்கிரி. சாயந்தரத்துக்குள்ள இந்த இடத்தை நீ காலி பண்ண ஆள் காலி ஆயிடு. என்னடா சிரிப்பு! எல்லாரையும் மிரட்டியே உனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இல்ல ஆனா உன் மிரட்டல் ஒண்ணு நம்ம கிட்ட பலிக்க. மரியாதையா மறுபடியும் அவங்களை அந்த வேலைக்கு போக சொல்லு. என்ன சரி, என் உயிர் போனாலும் சரி, தீய வழிக்கு இவங்களை போக விட மாட்டேன். விட மாட்டேன். மறுபடியும் அந்த வேலைக்கு இவங்களை அனுப்ப முடியாது. முடியாது, முடியாது. நம்ம ரெண்டு நாள் மாதிரி இருக்க. என்ன நடந்தது? உண்மையை ஒழிக்காம சொல்லு. வந்துங்க. வந்து சரி சரி சும்மா இவரை கத்தியால குத்தினது உண்மைதானே? இவன் தான் கத்தியில குத்தவன் தான். நான் தடுத்து அவன் கையில அடிபட்டு இருக்கேன். இந்த கத்தி உன் கையில தான் இருந்தது. அதெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஓஹோ, உனக்கு ஞாபகப்படுத்திக்க டைம் தரேன். 2858 இந்த ஆள் வாக்கப்படுத்தாள். இந்த சாட்சியை அழைச்சிட்டு போய் ரைட்டு கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி. தண்டனையோ அபராதமோ விதிக்கிறீங்களா? சட்டப்படி நீங்க இவரை தண்டிக்கலாம். ஆனா தண்டிக்கிறதால மட்டும் இவன் தெரிஞ்சிருவானா? மறுபடியும் வெறி உணர்ச்சி, படி உணர்ச்சியோட தானே வெளியே வருவான். சார், இவனை நல்ல வழிக்கை கொண்டு வரணும் யார் சார் முயற்சி எடுத்தாங்க? நல்லவங்க நமக்கே இந்த வம்புன்னு ஒதுங்கிட்டாங்க. காசு பணம் இருக்கிறவங்க கடமை சாத்திட்டாங்க. படிச்சவங்க கௌரவ குறைவா நினைச்சாங்க. அதனாலதான் அடிதடி வம்பு வழக்கு இதில் ஈடுபட்டா தான் படிக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்படிப்பட்ட அப்பாவையை தண்டிக்கிறது நியாயமா சார்? விடமாட்டாங்க போல இருக்கு. நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேன். சாய் வேணும். இந்தாப்பா
கள்ளக்கடத்தல் வியாபாரம் நடக்குதுமா? இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னுதான் ராசா எங்களை தான் கட்டுமானப்படுத்துறாருன்னு பக்கிரிய விட்டு கத்தியால் குத்த சொல்லிட்டாருமா உங்க மாமா. அப்படியா? அம்மா, இத நான் சொன்னதாக வெளியே வர வேணாமா? கடவுளே, இந்த மாதிரி தவறான முறையில பணம் சம்பாதிக்க இன்னும் எத்தனை நாள் நான் உடந்தே இருப்பேனும். மாமா, தங்க கலச மாணிக்க வாசன் பிள்ளையோட மருமகன் தலை நிமிர்ந்து நடந்த என்ன நினைச்சிருந்தேன் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல அடியாருக்க வச்சிருக்க முடியாது. வேலை இப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் சண்டையில் இழுத்து விட்டுடுவான்னு எனக்கு அப்பவே நல்லா தெரியும். நீங்க யார சொல்றீங்க? எத்தனையோ பேர் யாரேன்னு சொல்ற, காய்ச்ச மரத்துக்கு கல்லடின்னு சொல்லுவாங்க. பணம் காசு இருக்கிறவனுக்கு பத்து பேர் விரோதிகள் இருக்கிறது என்ன ஆச்சரியம்? அப்படின்னு உன்னுடைய மாமாவும் மாமனாரும் பரம யோகியர்கள் நீ மனவையில நின்னு தைரியமா சொல்லணும். மனசை புதாலத்திக்காரமா? ஆமாம்மா, நீ போயிடுமா. விஜய, திருச்சியில இருந்து என்னுடைய நண்பரும் அவரோட சம்சாரமும் வந்திருக்காங்க, நீ போய் அவங்களை கவனி. மாணிக்க வாசகம் புள்ள, வணக்கம்மா. என் பேர் விஜய், மாணிக்க வாசன் பிள்ளையோட தங்கச்சி மகள். நீங்க வந்திருக்கிறதாக இப்பதான் சொன்னாங்க. உங்களுக்கு என்னம்மா உடம்புக்கு? உடம்புக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன். எல்லாம் மனோவியாதி தான். ஏம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னம்மா? இந்த பங்களாவுக்கு எதிர்க்க ஒரு நடப்பாதை இருக்குல்ல? ஆமா. அங்க ஒரு பையனி ஒரு முருடல் கட்டியாலே குத்திட்டா. நாங்க வரும்போது பார்த்தோம். நான் கூட இப்ப அவரை பார்த்துட்டுதாம்மா வர்றேன். பாத்தியா, இப்ப அவன் எப்படி இருக்கா? ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, அவருக்கு லேசான காயம்தான். அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. அவன் அம்மான்னு அலறி துடிச்சதை பார்த்தபோது இதயமே நின்னு போச்சு. விஜய, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியம்மா? சொல்லுங்கம்மா, கண்டிப்பா செய்யற. இந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்து நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க சொல்லுமா. விஜயா, நான் பணம் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரிம்மா. ரகு. அம்மா, பாசத்தோடு மகனே என்று ஓடி வந்த உங்களிடம் நான் உங்கள் மகன் இல்லை என்று கூறி உங்கள் உள்ளத்தை நோக வைத்து விட்டேன். உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லவில்லை அம்மா. அந்த பொய்யின் உள்ளே ஒரு பெரிய லட்சியம் அடங்கி இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். மிஸ்டர் ராஜா, திருச்சியிலிருந்து எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் பாவம், அவங்க ரொம்ப மனசு கலங்கி போயிட்டாங்க. உங்களை வைத்தியம் பார்த்துக்க சொல்லி இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்த பட்ட பகல்ல பத்து பேர் மத்தியில பணத்தை கொடுத்து ஆளே மயக்க வந்துட்டேன். உனக்கு எம்மா துணிச்சு என்னம்மா சொல்ற? நீ சும்மாயா? உனக்கு அப்பவே சொன்ன இந்த மாதிரி சகவாசம் வச்சுக்காத. என்ன பார்த்தாடி? ஏடி அம்மா, எங்க ராசா மூக்கு முடியுமா இருக்கானேன்னு சொக்கு பிடி போட வந்தியா? சும்மாருங்கம்மா. விஜயா, நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்புறமா என்னையா? இப்பதான் பேசு, உன்னை யாரு வேணாங்க? விஜயா, இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பே நான் எதிர்பார்க்கிறேன். ஐயோ, நீங்களும் என்ன தப்பா நினைக்கிறீங்க?
தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்ல வேண்டிய திருமதி விஜயமா சொல்லுங்க. நான் இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அக்கறை இல்ல. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. அந்த பொண்ணு மேல அம்மா பெரிய இருந்தா இங்கே குத்திக்கிட்டு இருக்க, அவ பங்களாவுக்கே போயிடுறதானே. சின்ன கண்ணு, நான் சொல்றத கேளு. இந்த பணம் அந்த பொண்ணுடையதல்ல, அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற திருச்சிக்கார அம்மா கொடுத்து அனுப்பிச்சது. எங்க இருந்தோ வந்த அம்மாவுக்கு உன் மேல என்ன அவ்வளவு அக்கறை? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொய் இல்ல சின்ன கண்ணு, அந்த அம்மா நான் எப்படி சொல்றது, காலம்தான் உனக்கு உண்மையை உணர்த்தணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத பாரு, நீ நல்ல மனுஷனா இருந்தா இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு வாப்போ. சுலபமா இதை திருப்பி கொடுத்துடலாம். இந்த பணம் அங்க போனா பெட்டியில தூங்கும், இங்க இருந்தா பல பேருடைய துன்பத்தை போகும். இத மாத்தி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துரு. சரி ராசா. இன்னும் உயிரோட வார்க்கிற நீ என்ன விட்டுட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி என் மனசு வந்தது? எந்த ராஜாத்தி, எந்த பொண்ணு, எந்த தெய்வமே, ஞான உன்னை கல்யாணம் கட்டி கைகோத்து கடலோரம் ஒண்ணு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வித்து ஏ தின்னு சந்தோஷமாயிட்டு காலம் கழிக்கலாம்னு கனவு கட்டும் அத்தனையும் வீணாய். எதுக்கே அழுகிறேன், எல்லாம் நல்லபடியாவே முடியும். நீ சொல்லுது, உண்ட அம்மை நீயும் ஜாலியாயிட்டு தெரிஞ்ச உலகம் தன்னை கடைசி ஆயிட்டு ஒரு முறை கண்டு, ஒரே ஒரு முறை கண்டு சந்திராதன முகத்தை மறந்து உப்பு தேகத்தை கடலில் உள்ள உப்பு தண்ணியில் கலக்க போகுது. வேண்டாயா, போகாதயா, போகாதயா, நான் போகும். வேண்டாயா, வேண்டாயா கிருஷ்ணங்குட்டி. தடுக்கண்டா, தடுக்கண்டா ராஜாத்தி, துண்ட விடு. யா சாகப்பறவனுக்கு எதுக்கு யா துண்டு? கிருஷ்ணங்குட்டி, நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படியா வாழ போறேன்? கிருஷ்ணங்குட்டி வாயா, நானும் உங்க கூட போய் செத்து போயிடுறேன். இந்த பொண்ணு நீயும் வரும், வேகம் வா. இந்த நரகத்தை விட்டு நாம் இருவரும் சொர்க்கத்துக்கு போய் அவ்விடம் கல்யாணம் கழிப்போம். கிருஷ்ணங்குட்டி, கிருஷ்ணங்குட்டி வாயா, சொன்னாக்கு சாகும் போதும் வில்லன் வர நீங்களோட பல்லத்தையும் கொட்டிக்களை அறியோ. உன்னை சாக விடலே, வாழ விடுறேன். எந்தடா நீங்கள் எனக்கு வாழ விடுறேன், ஐ மீன் லிவிங் விடுறேன். ராஜாத்தி, கிஷன்குத்தி, உங்களுக்கு இவ்வளவு லவ் இருக்கு எனக்கு தெரியாது. நீங்க ஹாப்பி தௌசண்ட் இயர்ஸ் வாழணும். மாமா, எப்ப மாமா உங்க மனசு இப்படி மாறிச்சு? நான் பாம்பே மெட்ரோ தியேட்டர்ல ரோமியோ ஜூலியட் பிக்சர் பார்த்தேன், அதுல லவ்வர்ஸ் வீணா செத்து போனாங்க. இது நம்ம கண்ட்ரி லவ், லவ்வர்ஸ் சாக கூடாது, வாழணும், ஹாப்பி வாழணும். ராஜாத்தி, என்னடத்து பரா? பாம்பேல துரை வந்தாச்சு, எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, நான் போயாச்சு. ஹாப்பி லீவ், குட் பை, குட் பை. சார், எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார், நானும் என் ஆட்களும் மாடு மாதிரி உழைப்போம் சார். நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கட்டாயம் இந்த வேலையை வாங்கி கொடுக்கணும் சார். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படிப்பா வேலை கொடுக்க சொல்றேன்? எங்க இருந்தாலும் சிபாசு கிட்ட கொண்டு வந்தா சார். சிபாசு, மிஸ்டர் பாண்டோ. ஹலோ மிஸ்டர் புகந்தர், குட் மார்னிங், குட் மார்னிங். அப்பா உங்களுக்கு ஒரு 50,000 செங்கல் அனுப்ப சொன்னாரு, அவ்வளவுதானே? அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ மேஸ்திரி. சார், ஒண்ணும் இல்ல, நடபாதையில் இருக்கிற 5-6 ஆட்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்கு, அதுக்கு உங்க சிபாரிசு இருந்தா உடனே கிடைக்கும். எந்த யோகியதை என்கிட்ட வந்து வேலைக்கு சிபாரிசு கேட்க?
எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க விஜய் அம்மா மேல அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. அந்த அம்மா எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்ததை நீங்க தப்பு எடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனா அந்த பணம் அந்த அம்மாவது இல்லை, உங்க வீட்டுக்கு திருச்சியில இருந்து விருந்தாலே வந்திருக்கிற அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சு சார். ஆமா சார், நீங்க விஜயாவை அப்படி தப்பா நினைக்காதீங்க. அந்த அம்மா ஒரு பாகமா அறியாது சார். மத்த விவரமெல்லாம் நான் அப்புறமா வந்து சொல்றேன், இந்த சிபார்சு விஷயம் மாத்திரம் கொஞ்சம். நீ வந்து நாளைக்கு அருமையான சான்ஸ், கடைசி சான்ஸ். கேயா, வேலைக்கு போகாம எப்படி குந்திக்கிட்டு இருந்தா? எத்தனை நாளைக்கு நான் என் பிள்ளை குட்டி இப்படி பட்டினி கிடக்குறது? நல்லா கேளுறி, இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படி என்ன என் நாலு பிள்ளைங்களே வாடி கொடுத்துட வேண்டியது. சும்மா கத்துற, இன்னைக்கு எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்கதா போகுது? ஆமாங்க, ராசா சொல்றபடி கேட்டா நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும். நல்ல வழியோ கெட்ட வழியோ, நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்றா சிங்க குட்டி? நான் சொல்றப்ப யாருக்கும் புரியல, பயிர் காயறப்பதான் குத்தி வருதா? யஜமா சொல்லி இருக்காரு, யமன் ஒழுங்கா வேலைக்கு வரானோ அவனுக்கு காலுக்கு அட்வான்ஸ் 100 ரூபாய் தர சொல்லி. இந்தா குட்டி, இந்தாடா மாதிரி குடுற, இந்தா தொலைச்சுக்கோ. இப்ப சந்தோஷம் தானே? ஏயா சாணி மாதிரி உட்கார்ந்துருக்க, வாங்கிக்கோ நோட்டை. இங்க கொண்டாயா? எல்லாரும் வேலைக்கு போகும்போது நான் மட்டும் போகாம இருக்கிறது நல்லா இருக்க. எல்லாரும் எங்க போறீங்க? என்ன செய்யறது ராசம், வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு சகிச்சிட்டது. என்ன மன்னிச்சு ராசா, என்ன மன்னிச்சு. அமாவாசை அந்த மனுஷன் குத்திக்கிட்டு அலையிறார், நீ போராட்டம். வயத்துக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சிட்டு. மனசுக்கு நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு, வயத்துக்கு மனசுக்கு நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சு. வயத்துக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சிட்டு, வாழும் வயிறு ஜெயிச்சிட்டு, வாழும் வயிறு. இந்த அமாவாசை காடாம்புலி வரா எல்லாரையும் நான் எவ்வளவோ பாடுபட்டு திருத்த முயற்சி செய்து அவங்க மறுபடியும் அந்த அயோக்கியத்தனமான வேலைக்கே போயிருக்கிறாங்க. போய் கலையாட்டம் திருட்டு குட்டிகள். சாரே, நீங்களுக்கு நாயண்ட வாழை எங்கன உண்டு அறியோ? இங்கன 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 வளைஞ்சு நிற்கும். இதை எத்தனை பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிமிர்த்தியால் திருச்சி திருச்சி இங்கன வந்து வளைஞ்சு நிற்கும் அறியோ? அது என்ன ஆடுகளோட புத்தி? டாக்டர் சார், தயவுசெய்து மறைக்காம உண்மை சொல்லுங்க. சிவகாமிக்கு உடல்நிலை எப்படி இருக்கு சார்? தெரிஞ்ச மகனை பார்க்கணும்னு துடிக்கிற தாய்க்கு என்ன மருந்து கொடுத்துதான் என்ன பிரயோஜனம்? உங்க மகன் உடனடியா வந்தாதான் உங்க மனைவியின் உடல்நிலை குணமாகும். நான் எதுக்கு சாயந்தரம் வந்து பாக்குறேன், அப்ப நான் வரட்டுங்களா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எங்க வேணும் பாரு, எங்க அம்மா என்ன பார்த்தாதான் பிழப்பாங்க போல இருக்கு. இன்னொரு அம்மையா? ஆமாப்பா, இப்ப எங்க அம்மா இந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. இத்தனை தினம் மறந்துல விபரமெல்லாம் அப்புறம் சொல்றேன் கிருஷ்ணகுட்டி. பாரு, இனிமே நீ தான் எனக்கு செக்யூரிட்டி. நான் நீங்களோட செக்யூரிட்டியா? ஆமாப்பா, நான் அப்பப்போ சாய் வைக்கும் போறவா இல்லையா? அதனால என்னப்பா? இதை பாரு கிருஷ்ணகுட்டி, நாம ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள போயாகணும். முதல்ல நான் எங்க தாயாரை பார்த்தாகணும். ஹலோ, ஆமா பரமசிவன் தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்க அம்மா படுத்த படுக்க கிடக்குறா, எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? உன்னை பாக்குறேன் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சா. ஐயா, நீ சீக்கிரம் வர்றியா? இந்த அண்ணன் தெரியுமா உனக்கு? தெரியுமா? அப்ப நீ வந்துடுற இப்போ. சிவகாமி இப்ப வந்துருவாரு, நீ ஒண்ணு கவலைப்படாது. இப்ப ரெஸ்ட் போ. அப்பா அப்பா,
சௌக்கியமா இருக்கீங்களா அப்பா? நீ சௌக்கியமா இருக்கியா அப்பா? சந்திரமண்டலத்துக்கு போன மனுஷன் கூட சௌக்கியமா திரும்பி வந்துடுறான், காஷ்மீருக்கு போன நான் திரும்பி வர மாட்டேனா? அதுக்குள்ள என்னமோ நீங்க கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டீங்க. எல்லாம் ஒன்னாலதான்ப்பா. போன புள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. என்னப்பா அது? சும்மாவை ஊர் சுத்த போனேன், ஒரு பெரிய பிசினஸ் பினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியா? பேஷ் பேஷ், நான் அப்பவே நினைச்சேன். இவர் உங்களுக்கு தெரியுமில்ல, இவர்தான் மிஸ்டர் தேவிஸ் காமினி. ஓ எஸ். ஒரு இது இத பார், இவங்க தான் மிஸ்டர் மாணிக்கவாசகம் இல்ல, இவருடைய பார்ட்னர். வணக்கம். என்ன அப்படி மறைச்சு போய் நிக்கிறீங்க? எடுக்க நடபாதையில ராஜான்னு ஒரு காலி பையன் இருக்கானே, அவனை போலவே இருக்கிறாருன்னு பாக்குறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏ, இவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப புத்திசாலி, ஆனா பேச வராது. உண்மை ஆ, முரட்டு சாமி பக்கிரிண்டுள்ளோ அடையாளம் நீங்கள் அடையாளம் கண்டு வேகம் பிளாட்ஃபார்ம் போய்க்கோ, இல்லைங்கில் அந்த எல்லா பசங்களையும் எழுந்திருச்சு குழாயடியில காலையில குளிச்சிருங்கன்னா நீ மாத்திரம் ஏண்டா குளிக்காம இருந்த? சாப்பிட மண்ணெல்லாம் அவன் தலையிலேயே முதலீடா நல்லா செய்யா. என்ன பாக்குறி? என்ன அப்படி பாக்குற? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் குடிக்க தண்ணி. குடிய குடி குடி குடிய. என்ன பாத்தேன்? ரெண்டு பேர் ஒரே ஆடணும் நினைச்சது தப்புங்க. போடா ஃபூல், நீ தான நான் சந்தேகத்தை கலப்பேன். போடா போ, போய் வேலையை பாரு. நினைச்சு போயிட்டாங்க. நம்ம மாணிக்க வாசகத்தினோட தங்கச்சி மக விஜயான்னு பேரு. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க ரெண்டு பேருக்கும் தானே ஏதோ கல்யாணம்? ஆமா ஆமா, அதெல்லாம் சரியாயிடுச்சு. என்னமா விஜயா, சண்டைக்கு வந்ததும் இவர் தான், இப்ப சமாதானத்துக்கு வந்திருக்கிறதும் இவர் தான். அப்போ முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான். கோர்ஸ் இம்மிடியட்லி மிஸ்டர் ரகுநாதன். எஸ், கொஞ்சம் வர்றீங்களா? ஜஸ்ட் அ செகண்ட். Wish you both best of luck. Thank you. Thank you. Wish you best of luck. Mr. Raghunathan. Yes? வந்து உட்காருங்க சார். மெட்ராஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா? நானும் அதே பிளான் தான் சார். வெரி குட். அதுக்காக தான் நான் இப்ப காஷ்மீர் போயிருந்தேன். வாரத்துக்கு 5 lakhs சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் எங்கிட்ட இருக்கு. நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யறதா வாக்கு? என்ன சார், கண்டிப்பா செய்யும். ஒரு பிரமாதமான கெமிக்கல் ப்ராசஸ்ல காப்பர்ல இருந்து கோல்டு செய்யும். எம்ப தங்கமா மாத்திரதா? முடியுமா? அதே முடியுமாவா? நான் எல்லாம் செய்து பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். வெரி குட், வெரி குட். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கும். எங்க அப்பாவை கூட தெரியக்கூடாது, அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார். ரொம்ப யோக்கியமான மனுஷன், அவர் பழைய காலத்து மனுஷன். நம்ம பிசினஸ் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன்னா? ரொம்ப அவசரப்படுறீங்களே. முதல்ல இதெல்லாம் செய்ய எனக்கு ரொம்ப ரகசியமான இடம் தேவை. ரகசியமான இடமா? எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன். இருங்க சார், எல்லாம் நிதானமா செய்யலாம். ஆனா இது எல்லாம் செய்யறதுக்கு முன்ன எனக்கு முன்கூட்டியே சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டியது. நான் முதல்ல போய் என்னுடைய மதுரை பார்த்து வரேன். பார்க்க வேண்டியது.
அம்மா பாப்பா எங்க இப்படி ஓடி ஓடி போயிடுற? நான் எங்கேயும் போலம்மா, இங்கேயேதான் இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்குது? போன உயிர்தா திருப்பி கொண்டு வந்துட்டியே, அதனாதான் இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதப்பா. இல்லம்மா, எங்கேயும் போகல. ரகு, நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்பட்டு போலாம். ஊருக்கா? ஆமா அப்பா, ஊருக்கு போய் சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கோம். இப்ப எனக்கு கல்யாணம்? அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறதா நீங்க நினைக்காதீங்க. என் மனசுல ஒரு லட்சியம் உருவாயிருக்கு, அது நிறைவேறாம நான் ஊருக்கும் வரல, எனக்கு கல்யாணமும் வேண்டாமா. ரகு, நீ என்னப்பா சொல்ற? உன் மனசுல என்னதான் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. அம்மா, நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற இறங்கி கற்பனை கெட்டாத அளவு துன்பத்துல மூழ்கி கிடக்காது. அவங்க கஷ்டத்தை போகணுங்கிறதுக்கா நீ போய் நடப்பாதையில இருக்கணுமா? அம்மா, நான் நடப்பாதையில? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? ஆயிரம் கன்றோடு இருந்தால் தாய் பசுவுக்கு தன் கன்று அடையாளம் தெரியாம போகுமா? அம்மா, ரகு, உங்ககிட்ட இருந்து வேற எந்த பதில் வந்தால் என்னால் அதை தாங்கிக்க முடியாதப்பா. ஊருக்கு புறப்படும், உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. அம்மா, அம்மா, என்னம்மா இது? உங்களுக்கு நான் எப்படி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பம் இருக்கும், ஒரே குழப்பம். ரகு, ரகுவின் லட்சியம் எல்லாம் நடைபாதை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதானே? அந்த லட்சியத்தை நானே நிறைவேற்றிவிட்டால் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியவே மாட்டேங்குதுப்பா. அம்மா என்னை உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்றாங்க, இப்ப நான் எப்படி போக முடியும்? எனக்கு எவ்வளவோ காரியங்கள் பாக்கி இருக்குது. முதல்ல அந்த அயோக்கியன் தெய்வசிதாமணிய போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது நல்வாழ்வு தேடித்தரணும். சாரே, ஈ நரச்ச தலையன் சிகாமணிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரே, நீங்கள் நம்மளுடைய ஆட்களுக்கு வலியதொரு உபகாரம் செய்த மாதிரி ஆகும். கிருஷ்ணகுட்டி, பின்ன நீங்கள் ஊருக்கு நீங்கள் அம்மையோட போறதெல்லாம் சுமமாயிட்ட முடியாது. சாரே, ஈ சிகாமணி நீங்களுக்கு ஏதோ பரஞ்சது அது எந்த? அது கிருஷ்ணகுட்டி, அந்த ரகசிய இடத்தை எனக்கு காட்டுறதா சொல்லிருக்கிறான். நான் தான் பிளாட்ஃபார்த்து இருக்கிற ராஜாங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கிறேன். வந்தியத்தோட கிராக்கான கஷ்டப்பட்டு இன்னொரு காரியம் செய்வேன். நான் அவனோட போகும்போது நீ பின்னாலேயே வந்து அந்த ரகசிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுக்கணும். என்ன தனி மனசாயி? சாரி, அயா நீங்களை தேடினாலும் தேடும், வேகமாயிட்டு பங்களாக்குள்ள போய்க்கோ, போய்க்கோ, வேகம் போய்க்கோ. எத்தமா, என்ன முட்டாள்னு சொன்னீங்களே? யாரு அந்த பக்கரி? நான் பக்கரி. தசமாவா, இவங்கதான் ராசாவுடைய அம்மாவா? ஆமா, என்னால நம்பவே முடியலங்க. இவ்வளவு சுகமும் இருக்கும்போது இந்த நரகத்துல வந்து எங்களோட கஷ்டப்படணும்னா சாதாரண மனுஷனால முடியாதம்மா. ராசா ஒரு தெய்வம், நிறைவேற அவனை எல்லாரும் பாராட்டணும். அந்த பெருமை ஒண்ணு போதும் எனக்கு, என் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி வச்சிட போறேன். அம்மா, கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப உங்க உருவத்துல நாங்க கடவுளையே பாக்குறோம். அம்மா, உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன். என்னம்மா? உங்களுக்கு மருமகளா வரப்போறது யார் தெரியுமா? இந்த சின்ன கண்ணுதான். அம்மா, அந்த போக்குரி பையன் எங்கிட்ட சொல்லவே இல்லையே. மிஸ்டர் ரகு, உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருந்தேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அந்த பக்கம் பாக்குறீங்க? இல்ல, நாம உள்ள வரத யாராவது பார்த்துட்டு பின்னாடியே வந்தா? நோ 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 நோ, அந்த மாதிரி யாரும் இங்க வந்ததும் இல்ல, வந்த வந்த திரும்பி போனதும் இல்ல. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இத பாருங்க, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா கரெக்டா பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற வேலை? பலாத்காரத்தை விரும்பாதோ,
அனைவரையும் அன்பு வழியிலே அழைத்து செல்ல ஆசைப்பட்டான். ஆனால் இந்த இடத்திலே அன்புக்கு வழியில்லை. எந்த மகனை பார்க்கணும்னு இது நாள் வரை நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ, அந்த மகனை பார்க்கிற நேரம் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டு. நம்ம ரகுநாதனுக்கு ஒரு ஆபத்தும் வராது, தைரியமா இருக்கும்.
மகனே மகனே, எல்லாத்தவருக்கும் காரணம் இந்த பாவிதான். என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிருந்தா. இல்லப்பா, இவரு தான் சொந்த தகப்பனா. நான் உங்க மனத்த வந்தாப்பா. அப்புறம் நான் எல்லாம் அப்புறம் விவரமா சொல். மகனே மகனே, ரகு என்ன ஒரு தரம் அப்பான்னு கூப்பிட, அப்பான்னு நீங்க தானே மாணிக்க வாசகம் பண்ணல. நீங்க இதனால் வர தேவிசிகாமணியோடு சேர்ந்து கள்ளக்கடத்தல் செய்த குற்றத்திற்கா உங்களை கைது செய்ய? பரமசிவம் பிள்ளை, என்னுடைய கடைசி வேண்டுகோ, இத்தனை வருஷங்களா என் மகனை வளர்த்து ஆளாக்குன நீங்க அவனுடைய இலட்சிய கனவை நனவாக்கிட்டீங்கண்ணா. மாணிக்கவாசகம் பிள்ளை, இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். இந்த நடப்பாதையில் இருக்க அத்தனை பேருக்கும் தனித்தனியா வீடு கட்டி கொடுக்க போறேன். அவங்களுக்கு கல்வி சாலை, வைத்தியசாலை, தொழிற்சாலை, அத்தனை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய போறேன். இனிமே அவங்க மகிழ்ச்சிதான் என்னுடைய லட்சியம். அவர்களுக்கு இந்த மாலையை போடுகிறேன். நம்மட ராஜாவை போல் வீட்டுக்குரு பணக்காரன், ஊருக்குரு பணக்காரன் இருந்தால் நம்மட நாட்டில் ஒரு யானையும் இருக்க மாட்டான். ஒரு யானையும் இருக்க தீர்ச்சியாயிட்டு பறையணும். ஒரு யானையும் இருக்க மாட்டான். இப்பேற்பட்ட நல்ல நேரத்தில் நம்மட ராஜா அவருடைய பாரிய சின்ன கண்ணம்மே, முகுந்தன் சாரே அவருடைய பாரிய விஜயம்மே, எல்லாரும் சுகமாயிட்டு இருக்கணும். தெய்வத்தை பிரார்த்திக்கணும்.